இந்த நிகழ்ச்சியின் தொகுப்புரையை நமக்கு வழங்கின அன்புமகள் ஹெப்சி என்னை பற்றி சொல்லும்போது, வினோத்தை பற்றி சொன்னார்கள், ஒரு சமயப்பணி செய்யும்படியாக வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு வந்திருக்கிறார். ஜோவை பற்றி சொல்லும்போது, இளைஞர்கள் மத்தியிலே ஒரு சமுதாய பணி செய்கிறவர். என்னை பற்றி சொல்லும்போது, சமய பணி செய்யும்படியாக வேலையை ராஜினாமா செய்துட்டு சமுதாய பணி செய்துக்கிட்டு இருக்கிறேன். அது இப்போ என்னன்னு புரியலை. அவங்ககிட்ட பிறகு விளக்கம் கேட்டுக்கிறேன். சமய பணி செய்யும்படியாக வேலையை ராஜினாமா பண்ணிட்டு சமுதாய பணி இப்போ செய்துக்கிட்டு இருக்கேன், சமுதாயத்துக்கு பணி செய்துக்கிட்டு இருக்கேன். பிரியமானவர்களே, ரொம்ப கடினமான தலைப்பு. இயேசு கிறிஸ்துவினுடைய அருளுரையில் அவர் மிகவும் வலியுறுத்துவது, சமயப்பணியா சமூக பணியா? சமயப்பணி என்றால் இறைவனுக்கு செய்கிற ஒரு தொண்டு, மதம் சார்ந்தது, சமயம் சார்ந்தது, இறை தொண்டு என்று சொல்லலாம். சமுதாய பணி, சமூக பணி என்று சொல்லும்போது, இந்த சமுதாயத்துக்கு, இந்த சொசைட்டிக்கு செய்கிற பணி. எல்லா நிகழ்ச்சியின் மத்தியிலேயும் இதையும் குறித்து நான் சிந்தித்து கொண்டே இருந்தேன், சிலரோடு கூட பேசினேன். ரெண்டும் ஈக்குவல் வெயிட்டாக இருக்கு. இயேசு கிறிஸ்துவினுடைய அருளுரை, இயேசு கிறிஸ்துவனுடைய அருளுரை என்று சொன்னால், மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான்ல இயேசு கிறிஸ்துவனுடைய வரலாற்று காரியங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதை இயேசு கிறிஸ்துவனுடைய அருளுரை என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அதையும் தாண்டி புதிய ஏற்பாட்டில் உள்ள 7:23 புத்தகங்களிலேயும் அதே அப்போஸ்தலர் தான் இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை எடுத்து எழுதியிருக்கிறார். மத்தேயு யோவான் இயேசு கிறிஸ்துவனுடைய 12 திருத்தொண்டர்களிலே, அப்போஸ்தலர்களிலே 2 பேர். அதே போல பேதுரு யோவான் அப்போஸ்தலருடைய திருத்தொண்டர்கள், அவர்களும் நிருபங்களை எழுதியிருக்கிறார். மத்தேயு மார்க்கு லூக்கா யோவானில் இயேசு கிறிஸ்து திருத்தொண்டர்களுக்கு செய்த போதனைகளை வாசிக்கிறோம் என்றால், அதே திருத்தொண்டர்கள் நிருபங்களிலே அந்த போதகத்தை சபைக்கு எழுதியிருக்கிறார்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசம் என்று சொல்லும்போது, ஒட்டு மொத்தமாக புதிய ஏற்பாட்டில் உள்ள அப்போஸ்தல உபதேசம், திருத்தொண்டருடைய உபதேசத்திலிருந்து நாம் எடுக்கலாம் என்று நினைக்கிறேன். தீப்பொறி பேச்சாளர்கள் என்று சொன்னார், தீப்பொறி சீக்கிரம் அணைஞ்சு போயிடும். ஆனால் எப்படி அணையும், பற்ற வச்சுட்டு அணைஞ்சு போயிடும். அதனால் நம்முடைய இருதயங்களெல்லாம் இப்போ பற்ற வைக்க போகிறாங்க, அவங்க அணையாமல் காத்துக்கணும். பிரியமானவர்களே, நான் தீர்ப்பு சொல்றதுக்கு முன்பாக இல்லாவற்றால் முகவுரையாக இரண்டையும் குறித்து சில வசனங்களை, சில வியாக்கியானங்களை சொல்வதற்கு முன்பாக அவர்களையே பேச அழைக்கலாம் என்று எண்ணுகிறேன். நம்முடைய பட்டிமன்றத்தினுடைய விதிமுறை அவர்களுக்கு நன்றாக தெரியும். எல்லாருமே முன்னணி பேச்சாளர்கள், நட்சத்திர பேச்சாளர்கள், அதனால் அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஒவ்வொருவருக்கும் 7 நிமிடங்கள் கொடுக்கப்படுகின்றன. 2 அணியினரும் பேசி முடித்த பிறகு அணித்தலைவர்கள் பதில் சொல்வதற்கு தலா 7 நிமிடங்கள் கொடுக்கப்படும். பதில் சொல்லும்போது புதிய கருத்துக்களை சேர்க்கக்கூடாது. பேசப்பட்ட கருத்துக்களுக்கு வலு சேர்க்கலாம், எதிர் அணியினர் சொன்ன கருத்துக்களை மறுக்கலாம், வலு. ஆனால் புதிய கருத்துக்களை பதில் சொல்லும்போது சேர்க்கக்கூடாது. 5 நிமிடங்கள் ஆனவுடனே மணியாளர் ஜேம்ஸ் அவர்கள் ஒரு மணி அடிப்பார், கொஞ்சம் அடிச்சு காட்டுங்க.
அப்படிதான். இன்னும் 5 நிமிஷம் ஆயிட்டுன்னு, 6 நிமிஷம் ஆன உடனே 2 மணி அடிப்பாங்க. ஜேம்ஸ் கொஞ்சம் அடிங்க. அப்படின்னா 6 நிமிஷம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். 7 நிமிடம் ஆனவுடனே கொஞ்சம் கடகடன்னு அடிப்பாங்க. அப்படின்னா 7 நிமிடம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஏதோ பேச்சு போட்டி மாதிரி 7 நிமிடத்துக்கு மைக் ஆஃப் பண்ணிடுவோம் என்றல்ல, நீங்கள் பேசின கருத்தை சொல்லி முடிக்கலாம், ஆனால் ரொம்ப நேரம் எடுத்துக்கொள்ளாதீங்க. எனக்கு முன்னால் வசந்தை பார்த்தாலே கொஞ்சம் பயமாக இருக்குது. மிக அன்றைக்கு ஒரு நட்சத்திர பேச்சாளர், எல்லாரையும் கவர்ந்த பேச்சாளர், ஆனால் விட்டுருந்தேன். ஆன்லைன் ப்ரேயர் நடத்தியிருப்பார். கத்தர் நல்லவர். உங்களுக்கெல்லாம் ஒரு அன்பான வேண்டுகோள். நீங்கள் ஏதோ சபை ஆராதனையில் அப்படி ரொம்ப டைட்டாக உட்காந்துருக்கிற மாதிரி உட்காந்துருக்கக்கூடாது. ஒருவேளை நம்ம ஆராதனை ஸ்தலத்தில் இது நடந்தாலும் கூட நல்லா உற்சாகமாக உங்களுக்கு ஏற்ற கருத்துக்கள் வரும்போது நீங்கள் கைதட்டலாம், உற்சாகப்படலாம், சிரிக்கலாம், ஒலி எழுப்பலாம், கரை ஒலி எழுப்பலாம், வாய் ஒலி எழுப்பலாம். நல்லா பார்ட்டிசிபேட் ஆகுங்க. என்னுடைய தீர்ப்பு, என்னுடைய தீர்ப்புக்கு உங்களுடைய கரை ஒலி கண்டிப்பாக சாதகமாக பாதகமாக அமையும். அதனால் நல்லா உற்சாகமாக கரங்களை தட்டிங்க. பேசுகிறவர்களுக்கும் அது உற்சாகமாக இருக்கும், பேசுகிறவர்களுக்கும் உற்சாகமாக இருக்கும். இப்போதான் எப்போவுமே பேசுகிறவர்களுக்கு கேட்குறவங்க அழுதாலும் சந்தோஷம், கேட்குறவங்க சிரித்தாலும் சந்தோஷம். நீங்கள் ஜெம்முன்னு இருந்துட்டீங்கன்னா தான் கொஞ்சம் கஷ்டம். ஜெம் அப்படின்னா இங்கிலீஷில் GEM, ஜெம். ஜெம்னா ஜிஞ்சர் ஈட்டன் மங்கியா, இஞ்சி தின்ன குரங்கு. அப்படி யாரும் உட்காந்துடாதீங்க, உட்கார மாட்டீங்க. கொஞ்சம் பார்ட்டிசிபேட்டிவாக இருங்க. தூக்கம் வந்தால் கூட பரவாயில்ல, மற்றவங்க கை தட்டும் போது நீங்கள் கை தட்டிக்கோங்க. ஹெப்சிபா அறிமுகத்தில் சொன்னாங்க, நம்ம நிறைவு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம், ஆனால் ஏதோ ஒரு பக்கத்தில் கொஞ்சம் துக்கம் இருக்குது, 3 நாள் நிகழ்ச்சி முடிய போகுதேன்னு ஒரு துக்கம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்படியான்னு சொல்லி செல்வத்திட்ட கேட்கணும். செல்வத்திட்ட கேட்டு முடிச்சுட்டு என்கிட்ட கேட்கணும். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். உண்மையாகவே இந்த 3 நாள் நிகழ்ச்சிகள் நமக்கு மிக ஆசீர்வாதமாக இருந்தது. இன்னும் நான் நீட்டிக்கொண்டே போகாமல், இயேசு கிறிஸ்துவனுடைய அருளுரையில் அவர் மிகவும் வலியுறுத்துவது, இதில் எதை முதல்ல சொல்லணும் பயமாக இருக்குது, அதையே பிடிச்சிட்டு சண்டை போடுவாங்க, எங்களை தான் முதல்ல கூப்பிட்டீங்கன்னு. ஆனாலும் பரவாயில்ல, அறிமுகப்படுத்தும் போதே அவங்க சமய பணியை தான் அறிமுகப்படுத்தினாங்க. அதனால் நம்ம சமய பணியிலிருந்தே தொடங்குவோம். சமய பணி தான் என்று வாதிட வருகிற அருமையான சகோதரர் வினோத் அவர்களை நன்றாக கரவொலி எழுப்பி, நல்லா அரங்க அதிரணும். நீங்கள் கரவொலி எழுப்பும்போது அவரை பேச அழைப்பு. ரொம்ப ஆயத்தம் பண்ணி லேட்டாக வந்திருக்கிறார், அதனால நிறைய சரக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரைஸ் லார்ட். நாளைய சமுதாயத்தின் நம்பிக்கை நட்சத்திரங்களுக்கு கணிதத்தை கற்பித்து நல்ல ஆசிரியர் விருதனையும் பெற்று நல்லதொரு வாழ்க்கை வாழ்ந்து வந்தாலும் நானிலத்தில் நாதனுக்கு, இயேசு நாதனுக்கு பணி செய்வதே, சமய பணி செய்வதே சால சிறந்தது என்று தீர்மானித்து, கால் நூற்றாண்டுக்கும் மேலாக தேவனுடைய தோட்டமாகிய கர்மேலில் சமய போதகத்தை, சத்தியபரனின் அருளுதைகளை சான்றோருக்கும் சாமானியருக்கும் செம்மையாய் போதித்து வருபவரும் இம்மன்றத்தின் நடுவராக அமைந்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் அன்பிற்கும் ஐயா ராபர்ட் சேமன் அவர்களுக்கு முதலாவது என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லா சொல்லியிருக்கிறார். வேற என்னத்துக்கு நீ மார்க் போடுறது? சமூகம் மற்றும் சமயம் இவ்விரண்டிலும் தங்கள் முத்திரையை பதித்து வரும் அன்பான எதிரணி நண்பர்களுக்கும் எனதனி அன்பர்களுக்கும் கூடி வந்துள்ள தேவ ஜனங்கள், தேவ ஊழியர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து என்னுடைய உரையை ஆரம்பிக்கவிருக்கிறேன். நடுவர் அவர்களே, இயேசு கிறிஸ்துவின் அருளுரைகள் மிகவும் வலியுறுத்துவது சமய பணியும் சமூக பணியும் என்று கேட்டிருக்கிறார்கள். உங்க மனசாட்சியை தொட்டு பார்ப்பீங்கன்னா என்னன்னு நீங்க சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏனென்றா கர்மேல் கிறிஸ்டியன் அசம்பிளி, கர்மேல் கிறிஸ்டியன் இல்ல கர்மேல் சாரிட்டபிள் ட்ரஸ்டா ஆரம்பிக்காம
கர்மேல் கிறிஸ்டியன் அசம்பிளின்னு ஆரம்பிச்சாங்கன்றதுக்கு ஐயாவே நம்ம சபையை ஒரு சாட்சி. அன்பான தேவ ஜனங்களே, நடுவரவர்களே, இயேசு மக்கள் தலைவனா இருக்கும்படி பூமியில், அதாவது மக்கள் நல தலைவனா இருக்கும்படி பூமியில் பிறக்கவில்லை, மாறாக மக்களை மகேஷன் பக்கமாக திருப்பிடவே வந்தார். மனிதனை தெய்வமாக்கும்படி தேவன் மனிதனானார். ஆம் நடுவரவர்களே, இதிலே சமூக பணி எங்கே இருக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இயேசுவின் வாயிலிருந்து உதித்த ஒவ்வொரு வார்த்தையும் எழுத்தும் எழுத்தின் ஒவ்வொரு உறுப்பும் இந்த நோக்கத்தை நோக்கியே அமைந்தன என்பதற்கு ஒரு சில வசனங்களையும் கருத்துக்களை முன்னிலைப்படுத்தி நான் என்னுடைய உரையை முடிக்க விரும்புகிறேன். யோவான் 5:24, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அழைச்சு சொல்லியிருக்கிறாருங்க. ஆனாலும் இந்த சமூகவாதிகளுக்கு ஏன் இது புரியலன்னே தெரியல. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இதுக்கு நடுவில் சமூகம் எங்க நுழைஞ்சது? அண்டர்ஸ்டாண்ட், மலை பிரசங்கம், பாக்கிய வசனங்கள், கர்த்தருடைய ஜெபம், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த உவமைகள், நித்திய ஜீவனை குறித்த நிச்சயம், மறுமை மற்றும் மோட்ச வாழ்வை குறித்த வாக்கு தத்தம், தன்னைத்தானே வெறுத்து சிலுவையில் அறையும் உபதேசம், எல்லாவற்றையும் விட்டு விட்டு அவரை பின்பற்றுவது, இழந்து போகிறவன் பெற்றுக் கொள்கிறான், இப்படி எல்லா உபதேசங்களையும் மத்தேயும் மார்க்கு லூக்கா யோவானியை வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்க அலசி ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, சமயம் 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 என்று சொல்லும்போது பிதா, தேவன், தேவனுடைய ராஜ்யம், தேவனுக்கு அடுத்த காரியங்களை மாத்திரமே இயேசு போதித்திருக்கிறார் என்று நான் உறுதியாக சொல்லுகிறேன். சரி, சமூக பணினா என்னன்றது கொஞ்சம் இதர நண்பர்களுக்கும் எனக்கு தெரிந்ததை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சமூக பணி மக்கள் தங்கள் தேவைகளை தாங்களே நிறைவு செய்து கொள்வது அல்லது சிக்கல்களை தாங்களே எவ்வாறு வென்று முன்னேறுவது என்பதற்கு வழிகாட்டுவது என்று ஒரு வெர்னர் என் போஹம் என்ற ஒரு அறிஞர் சொல்லியிருக்கிறார். பொதுவாக பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற உணவு, உடை, உறுப்பிடம், பிற அடிப்படை தேவைகள்லாம் நமக்கு கிடைக்கணும். அப்படி இருந்தால் தான் மனித சமுதாயம் நல்லா வாழ முடியும். இதுதான் ஒரு சமூகவாதியினுடைய சிந்தனையாக இருக்குது. நல்ல உணவு, சுகாதாரம், ஆரோக்கியம், கல்வி, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நமக்கு கிடைக்க பெறணுன்றது தான் சமூக சிந்தனையாக இருக்கிறது. ஆனால் சமய சிந்தனை என்பது தேவனை மையப்படுத்துவது. ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார். அங்கேயே ஆண்டவர் வந்து சிக்ஸர் அடிச்சிட்டாரு. சமயம் கிடையாதுப்பா, சமயம் அதாவது வனாந்திரத்தில் பிசாசு சோதிக்கும் பொழுது அந்த சொன்ன மூன்று உதாரணங்கள், அந்த மூன்று அவர் கோட் பண்ண மூன்று வசனங்களும், அவர் எப்படி பிசாச ஜெயித்தார்ன்ற காரியங்களுமே வந்து சமயம் சமூகம் அல்ல சமயம்தான் என்பதை நமக்கு நன்றாக தெளிவுபடுத்துகிறது. கருத்துக்கள் அதிகமாக இருப்பதினால் ஒரு சிறிய ஒரு கவிதை வடிவில் என்னுடைய காரியங்களை ஒரு வசனத்தோடு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அதாவது சமயமும் சமூகமும் இரண்டையும் நான் கம்பேர் பண்ணி கர்த்தருடைய வசனத்தையும் அடிக்கோட்டு சொல்லுகிறேன். சமூக சிந்தனை மக்களின் வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்று விரும்பும், நல்லதுதான். ஆனால் சமய சிந்தனை மக்களின் ஆவிக்குரிய ஆன்மீக தரம் உயர விரும்பும். மத்தேயு 6:19-20, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். அப்ப எங்க சேர்க்கணும்? பரலோகத்தில் சேருங்க. சமூக சிந்தனை அடிப்படை தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று விவாதிக்கும். சமய சிந்தனை அடிப்படை தேவையே தேவன் என்று வலியுறுத்தும். தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். சமூக ஆர்வலர்கள் சமாதானத்தையும் அமைதியும் நிலைநாட்ட போராடுவார்கள். இயேசு என்ன தெரியுமா சொன்னாரு? சமாதானத்தை கொடுக்க நான் வரல, பட்டயத்தை போடனா வந்தேன். பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தை அனுப்ப வந்தேன். சமூகவாதி இப்படி செய்வாரா? சமூக சிந்தனை நீதி நியாயம் வேண்டும் என்று போராடும் வழக்கிடும். சமயம் நீதி செய்பவர் இறைவனே என்று பொறுத்து கொள்ளும். என்னை நீதிமானாக்குகிறவர் சமீபமாயிருக்கிறார் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். சமூக சிந்தனை மக்கள் தன்னிறைவுடன் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தும். சமய சிந்தனை எல்லாம் இறைவனாலேயே என்று விட்டுவிடும். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவளிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னாலே அல்லாமல் உங்களால் என்றும் செய்ய முடியாது. இந்த செல்ஃப் சஃபிஷியன்ட் நம்ம மறந்துடலாம். சமூக சிந்தனை ஏழை பணக்காரன் பாகுபாடு குறைய வேண்டும் என்று பாடுபடும்.
சமய சிந்தனை ஏழைகளுக்கு சத்தியத்தை போதிக்கும். கர்த்தருடைய ஆவியான ரென்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். பிரெட் பண்ணு ஜாம் எல்லாம் கொடுக்கும்படி அல்ல, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி. சமூக ஆர்வலர் ஏழ்மை ஒழிய வேண்டும் என்று பாடுபடுவர். சமய சிந்தனையாளர்கள் ஏழ்மையின் நிதர்சனத்தை ஏற்றுக்கொள்வார். மார்க் 14 இயேசு சொன்ன காரியம் நமக்கு நன்றாக நினைவு இருக்கு. அங்க வெள்ளை வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அங்க வந்த ஒரு ஸ்திரீ உடைச்சி இயேசுவுக்கு இது கொடுக்கும் பொழுது அவர் அவருடைய பாதத்தில் தேய்க்கும் பொழுது சொன்னார், இதெல்லாம் வித்து நம்ம ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாமே. இயேசு சொன்னார், ஏழைகள் உங்களிடத்துல எப்போதும் இருக்கிற அவரே அப்ப சொல்லிட்டு போயிட்டார். நம்மையும் இவ்வளவு பாடுபடுறோம். சமூக சிந்தனை இம்மைக்குரிய காரியங்களை மாட்டும் கவனம் செலுத்தும். சமயம் ஒருவரை இம்மையிலிருந்து மறுமைக்குண்டான காரியங்களை சொல்லும். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சமூகம் சரீரத்திற்குரிய தேவைகளை முக்கியத்துவப்படுத்தும். சமய சிந்தனை அழியா ஆண்மையின் நலனை விரும்பிடும். முடிச்சிடுறேன். சமூகம் சமூக பணி கண்டிப்பாக பணமின்றி நடக்காது. என்னதான் இருந்தாலும் பணம் தேவைங்க. ஆனா சமய பணிக்கு பணம் அவசியமே இல்லை. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்றார். சமூக சிந்தனை ஒரு சாத்தியமல்லாத சமத்துவத்தை, ஜாதி மொழி இன வேறுபாடுகள் உண்டாக்க பாடுபடும். சமய சிந்தனை எல்லோரையும் இறைவன் பிள்ளை ஆக்கிவிடும். நானே அப்பம் நானே ஜீவ தண்ணீர் என்று சொன்ன தேவன் இந்த பூமியிலே சமூக முன்னேற்றத்திற்காக பாடுபடவில்லை. தனி நபர்கள் தேவனை அறிய வேண்டும். ஒரு பேதுரு ஒரு மகளிலே நாம் அறியால் அப்படியாக ஒரு தனி மனிதனாக சந்தித்து அவர்களை தெய்வ பிறவிகளாக ஆக்கினார். அவர் செய்தது அவர் சொன்னது எல்லாமே தெய்வ தொண்டு சமய தொண்டு என்று சொல்லி என்னுடைய ஆரம்ப உரை முடிக்க விரும்புகிறேன். தெளிவாக ஆணித்தரமாக ஆதாரத்தோடு கூட இயேசு கிறிஸ்து வலியுறுத்தியது, வேத வசனம் வலியுறுத்தியது சமய பணி தான், சமுதாய பணி அல்ல, சமூக பணி அல்ல என ரொம்ப தெளிவாக பேசிட்டார். குறிப்பாக இயேசு இந்த உலகத்துக்கு மனிதனானதே மனிதனை தெய்வமாக்குவதற்காக தான், மனிதனை இன்னும் கொஞ்சம் நல்ல மனிதனாக மாற்றுவதற்காக அல்ல, மனிதனை தெய்வமாக்குவதற்காகத்தான் இயேசு வந்தார். இந்த மனிதர்களுடைய அடிப்படை தேவைகள் நிறைவுகள் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு இயேசு வரல. இது இதுக்கு மேலே நமக்கு ஒரு பட்டிமன்றம் தேவையான்னு தெரியலை. நல்ல விவரம் இருந்த ஒருத்தவங்கிட்ட கேட்டேன், இந்த தலைப்பை பற்றி என்ன சொல்கிறீங்கன்னு, இதில் என்ன பேச்சுக்கு இருக்குது, இவராது இவ்வளோ பேசினார், அவங்க ஒரே வரில் சொல்கிறாங்க, நல்ல விவரமானவங்க, இதில் என்ன பேச்சுக்கு இருக்குது, இயேசு வந்ததே சமய பணி தான் அவ்வளோதான், இது பட்டிமன்றம்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு முடிச்சிட்டாங்க. என்னமோ வேலை வெட்டி உட்கா இல்லாமல் நம்ம உட்காந்த மாதிரி இருந்துச்சு. இவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு ஒன்றும் தெரியலை, முடிஞ்ச மாதிரியே இருக்குது. அதனாலும் சரி அழைச்சிட்டோம், கேட்போம். ஜோ அவர்களை நன்றாக கரவொலி எழுப்பி, ஏன்னா சும்மாவே அவங்க அடிபட்ட மாதிரி இருக்கிறாங்க, நல்ல கரவொலி எழுப்புங்க. ஜஸ்டின் கைத்தட்ட மாட்டேக்கிறாரு, அவர் உள்ள வரும்போது சொல்லுவாங்க எதிரணிக்காரர் வர்றாருங்க. அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய அருமையான போதகர்களே, நடுவர் அவர்களே, யோசித்து சொல்றாரு. இரு அணியில் காணப்படுகிற அருமையான பட்டிமன்ற பேச்சாளர்களே, எனக்கு முன்பாக அமர்ந்திருக்கிற அநேகர் போதகர்களே, கர்மேல் திருச்சபையின் அன்பான விசுவாசிகளே, அன்பர்களே, நண்பர்களே, சிறுவர்களே, சிறுமைகளே, உங்கள் அனைவருக்கும் என் தாழ்மையான வணக்கங்கள். ஐயா எதிரணி ஐயா வந்தாரு, சமய பண்ணி பத்தி சொன்னார், ஆனா இதான் சமயம் சொல்லிட்டு நம்மளை தாக்கு தாக்குன்னு தாக்குறாரு. அது உண்மை இல்லைங்க. சமய பணி செய்தவர் பத்தி ஒருத்தர் இங்க இருக்கு பாருங்க, நான் சொல்றேன். தன்னை போல பிறரை நேசி அப்படின்னு இயேசு சொன்னாரா சொல்லியா? சொன்னாரு. அந்த ஓமையை சொல்லும் பொழுது அவர் சொன்னாரு, இது மாதிரி ஒருத்தர் வந்து அடிபட்டு ரோட்ல கடக்கிறாரு, அந்த டைம்ல இந்த சமய பணி செய்யறாங்க பார்த்தீங்களா, அவரு தான் அந்த பக்கமா வந்தாரா, வந்துட்டு பார்த்தும் பார்க்காதுமா போறாரு. அப்புறம் அவருக்கு பின்னாடி இன்னொருத்தர் வந்தார், அவர் வந்து எட்டி பார்த்தாரு,
அவர் எட்டி பார்த்துட்டு இங்க போனா வம்பு அங்க போனாதான் தெம்புன்னு சொல்லிட்டு அவர் லேவியராச்ச சமயப்பணி செய்வது தானே, அவரு அவங்க பின்னாடியே போயிட்டாரு. ரெண்டு பேரும் சமயப்பணி தான் அப்பா போயிட்டார. அது பிறகு ஒருத்தர் வந்தாருங்க, அவர் யாருன்னா சமாரியன். சமாரியனுக்கும் யூதனுக்கும் பயங்கரமான எதிர்ப்பு, ரெண்டு பேரும் எலியும் போல மாதிரி. அவர் வந்தாரு, பார்த்தாரு அருமையா அந்த காயத்துக்கெல்லாம் அந்த எண்ணெய் பூசி எல்லாம் தூக்கிட்டு அந்த மிருகத்துல போட்டு அழகா ஹோட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு அங்க வந்து அதுக்கு தேவையான பணம் எல்லாம் கொடுத்துட்டு இன்னும் தேவைப்பட்டா சொல்லுங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வி கேட்டாரு பாத்தீங்களா. அவர்கிட்ட வந்து கேட்டாரு, யாரியா சரியா செஞ்சது அப்படின்னு சொன்னா, அவர் சொன்னார் அந்த சமயன், அந்த சமாரியன் தானே அப்படின்னு சொன்னார். போய் அது மாதிரி செய்யுங்க யான்னு அவரு சொன்னாரு. யாரு சொன்னாரு? இயேசு சொன்னாரு. போய் என்ன செய்ய, அவர மாதிரி செய்யுங்க. அப்ப அது என்ன, அது சமூக பணியா சமய பணியான்னு நீங்களே யோசிச்சுக்கங்க. ஆசாரியர் மாதிரி கோயில்ல போய் பலி செலுத்தலாம் வேணாம், போய் இவனை மாதிரி செய்யுங்கன்ட்டாரு. செய்யுங்க, இயேசு சொன்னார், போய் அதே மாதிரி செய்யுங்க. இயேசு வந்து எதுவுமே சொல்லையாம் எங்க எதிர ஐயா சொன்னாரு. இயேசு எதுவுமே அதை பத்தி பேசவே இல்லையாம். அடுத்தது அழகாக சொன்னாரு, பணம் வந்து தேவையே கிடையாது. பணம் தேவையே கிடையாது. ஆமா, வரி செலுத்தும் பொழுது ஒருத்தர் வந்து கேட்டார், ஐயா வரி கேட்கறாங்க நம்ம வரி செலுத்தணும் அப்படின்னு கேட்கும்போது, சரி அந்த பணத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. ராயனோட படம் இருக்கு அப்படின்னு. அப்ப ராயனுக்குரியத ராயனுக்கு செலுத்திடு. இயேசு சொன்னாரா இல்லையா? சொன்னாருங்க. ராயனுக்குரியது ராயனுக்கு செலுத்தணும். அப்ப அங்க இருக்கிறவங்க அந்த பணி செய்யறவங்களுக்கு பணம் தேவைப்படுது, அது தெளிவா சொல்லியிருக்க, கொடுத்துட்டாங்க இல்லையா? ஆனா நம்ம ஆட்கள் பாருங்க, அதுல ராயனோட படம் இருந்ததா, அது ராயனுக்கு செலுத்திடுன்னு சொன்னாரு. நம்ம ஆட்கள் அதே மனசுல வச்சுட்டு நம்ம நோட்டில் வந்து காந்தி படம் இருக்குது, அது தூக்கி காந்தி கணக்குல தான் எழுதுறாங்க. ஒழுங்க டாக்ஸ் கட்டுறது கிடையாது, ஒழுங்க டாக்ஸ் கட்ட மாட்டாங்க. கேட்டா பணம் தேவை இல்லையா? பணம் இல்லாம எப்படியா ஊழியம் நடக்கும் எனக்கு புரியல. அடுத்தது பாருங்க, வாழ்க்கையில என்னென்ன தேவையோ மிக அழகாக இயேசு வந்து சொல்லியிருக்கிறார். இப்ப நம்ம வந்து போய் ஒரு பெரியவங்கள்ட்ட ஒரு ஆசீர்வாதமா வாங்கணும்னா என்ன சொல்லுவாங்க? எப்பா தீர்க்காயசா இருப்பா, அம்மா தீர்க்காயசா இருமா. இயேசு என்ன சொன்னாரு? தாய் தகுப்பனை கனப்படுத்துப்பா, நீ தீர்க்காயசா இருப்ப. சொன்னாரா சொல்லியா? அழகா சொல்லி இருக்கிறாரு. அப்ப நீ தீர்க்காயசா இருக்கணும்னு தாய் தகுப்பனை கனப்படுத்து. அது மட்டும் இல்ல, வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்டெப் நீ என்னென்ன செய்யணும், நீ என்ன சாப்பிடணும். சமபந்தி வச்சாரு இயேசு, ஜாதி கிடையாது உனக்கு வந்து, எந்த இவன் கீழ் ஜாதி இவன் மேல் ஜாதி, இவன் பணக்காரன் இவன் ஏழை அப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டு இயேசு மிக அழகாக எல்லாமே ஒண்ணு, ஜாதி கிடையாது. சமபந்தி வச்சாரா வைக்கலையா? வச்சாருங்க. மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி இல்லைங்களா? வச்சாரு. யாரு கை தட்டலன்னு சாடுறாரு, அப்ப தட்டிருங்க. வச்சாரா இல்லையா? அப்போ எல்லாமே வந்து சமய பணி தான், சமூக பணி கிடையாது அப்படின்னு சொல்றது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அடுத்தது சொன்ன, முதலாக தேவனோட ராஜ்யத்தை தேடணுமா, அப்போது சகலமும் கூட்டி கொடுக்கப்படுமா. தேவனோட ராஜ்யம்னா என்ன யோசிச்சு பாருங்க. தேவனோட ராஜ்யம்னா என்ன? சமாதானம். தேவனோட ராஜ்யம் சமாதானம். இப்ப ரெண்டு பசங்க சண்டை போடுறாங்க, வாலிப பசங்க, அவங்களுக்கு எப்பா சமாதானமா இருப்பா, சந்தோஷமா இருப்பா. அவங்களுக்குள்ள சமாதானம் ஆயிடுச்சு, அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. கடைசியில் என்ன ஆயிடுது, அவங்க எந்த தப்பு தண்டாலும் பண்றது கிடையாது, அவங்க நீதிமான் தானே. அதுல என்ன சமயம் இருக்கு? சமூக பணி தானே அது. சமாதானமா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. அது வந்து எப்படி அது வந்து சமய பணி நீ சொல்ல முடியும்? சமூக பணி தான், இதுல ஒண்ணு தவறு இல்லையே. மிக நேர்த்தியாக இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களை திட்டவட்டமாக நம்ம எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், அழகாக வந்து நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். ஈவன் நீங்க பாத்தீங்கன்னா வள்ளுவர் கூட என்ன சொன்னாரு, இந்த வேதத்தை படித்ததுனால திருக்குறள் என்ற ஒரு காரியம் உருவாச்சு. அது எப்படின்னு கேக்குறீங்களா? அவர் சொல்றாரு, வீண் வார்த்தையால அலுப்பாதீங்க அப்படின்னு இயேசு சொன்னாரா இல்லையா? சொன்னாரு. ஆகவேதான் வள்ளுவர் எழுதியிருந்தாரு, யாகவ ராயனும் நாக்காக்க காவாக்கால் சோகாப்பார் சொல்லி இழுக்கப்பட்டுன்னு வள்ளுவர் சொன்னாரா இல்லையா? சொன்னாருங்க. அது மட்டும் இல்ல, அவர் வந்து அந்த இன்னொரு அருமையான குறள் சொன்னார், இன்னார் செய்த ஒருத்தல் அவர் நான் நன்மையும் செய்து விடல் என்று வள்ளுவர் சொன்னாரா சொல்லலையா?
சொல்லாதீங்க. இதுக்கு காரணமே இதுதானே. இவர் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்துட்டு படிச்சுட்டு எல்லாம் சமூகத்துக்கு சான்ற காரியங்களா இருக்கிறதுனால தான் இத்தனை நல்ல காரியங்களை திட்டவட்டமாக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இது அவங்க மட்டும் இல்லைங்க, நமக்கு முன்பாக இருந்த ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் இந்த காரியத்தை தான் பின்பற்றினார்கள். ஜார்ஜ் முல்லர் வந்து ஒரு அருமையான பரிசுத்தவான். அவர் வந்து ஒரு ஆஃபனேஜ் கட்டினார், ஒரு அநாத ஆசிரமத்தை அவர் கட்டினார். அநாத ஆசிரமம் வந்து நீங்க நடத்துனீங்கன்னா நான் தெரியாம தான் கேட்கிறேன், அது வந்து சமூக பணியா சமய பணியா? நடுவரே நீங்க தான் பதில் சொல்லணும் இல்லைங்களா. அடுத்தது ஜார்ஜ் முல்லர் கூடுங்க, ஐடாஸ் கடர். ஐடாஸ் கடர் ஒருத்தவங்க இருந்ததுனாலதான் நம்ம வேலூர்ல இன்னைக்கு ஒரு சிஎம்சி ஹாஸ்பிட்டல் உருவாயிருக்கு. அவங்க செஞ்சது சமூக பணி தான். வில்லியம் கேரி வந்து அவர் செஞ்ச சமூக பணியில 6 வருடங்களாக ஒரு ஆத்மாவும் ரட்சிக்கப்படல. ஆனா அவர் என்ன செஞ்சார்னா ஒரு ஸ்கூல் நடத்தினார். அது மட்டும் இல்லாம அந்த காலகட்டத்தில் வந்து அநேக பேர் இந்த சத்தியம் சொல்ற அந்த உடன்கட்டை ஏறுகிற ஒரு காலகட்டம், அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதுக்கு அநேக காரியங்களை செய்து அதுல இருந்து விடுவிச்சாரு. அது வந்து சமூக பணி இல்லையா? பால் பிராண்ட் வந்து குஷ்டரோகிகள் மத்தியில தான் அவர் முற்றிலும் வந்து அவரோட மெடிக்கல் மிஷினரியா இருந்து அநேக காரியங்களை செஞ்சாரு. என் ஹட்சன் டெய்லரும் முழுக்கும் ஒருவர் மெடிக்கல் மிஷினரியா இருந்துதான் அநேக காரியங்கள் அது நிமித்தம் அவர் சாதிச்சாரு. முற்றிலும் நான் சொல்ல வர்றது என்னன்னா, இங்க வந்து கண்டிப்பா இயேசு கிறிஸ்து வந்து இது வலியுறுத்தல, இந்த சமூக பணியை வலியுறுத்தலன்னு சொல்லவில்லை. நான் என்ன சொல்ற வரேன்னா, அதிக விழுக்காடுகள் சமூக பணியை சார்ந்ததுதான் என்று நான் வந்து சொல்ல விரும்புறேன் என்பதுதான் உண்மை. ஆகவே இயேசு கிறிஸ்து அதிகமாக வலியுறுத்தது வந்து சமூக பணியே என்று சொல்லி என் வாழ்க்கை மாற்றி சொன்னா இங்க இருந்து போக முடியாதுன்னு நினைக்கிறேன். மாற்றி சொன்னா இங்க இருந்து போக விட மாட்டார் போல தெரியுது. அந்த மாதிரி அடிச்சு பேசுறாரு, ஆடிக்கிட்டே பேசுறாரு, ஒன்னே ஒன்று பாடிக்கிட்டு பேசல. நல்ல தெளிவா வினோத் பேசும்போது இதுக்கு மறுப்பே இல்லைன்னு நினைச்சா ஒவ்வொரு பாயிண்டையும் பிச்சு உதறிட்டார். அதில் இந்த நல்ல சமாரியன் கதையை சொன்னார், என்னையா சமய பண்ணி செய்கிறாங்க, ரெண்டு பேரும் அங்கே எருசலேம் தேவாலயத்தில் பலி செலுத்துகிற சமய பண்ணி செஞ்சுட்டு தான் வந்தாங்க. அவங்கள மாதிரி செய்யணும் இயேசு சொன்னார், என்ன சிஸ்டர் பேச வர்றீங்க நீங்கள், இயேசு சொல்லியிருக்கணும்ல, அந்த ரெண்டு பேரும் சமய பண்ணி செஞ்சுட்டு வர்றாங்க அவங்கள மாதிரி செய்யப்பா அப்படின்னு சொல்லலையே. எந்த சமய பணியும் செய்யாத ஒரு சமாரியனை சுட்டி காட்டி அவனை மாதிரி செய்யல சொல்றாரு, என்ன பதில் சொல்ல போறீங்க கேட்போம். சிதப்புனையவர் பானுமதி அவர்களை கரங்களை தட்டி ரெண்டாக கரவொலி எழுப்பி, முதலே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாங்க, இப்போ நான் கேட்ட பிறகு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. நீங்க தான் நல்லா கை தட்டுங்களேன். இன்றைய நன்னாளிலும் கர்மேல் திருச்சபையின் 27ஆம் ஆண்டு விழாவை, 27ஆம் ஆண்டின் நிறைவு விழாவை சீரோடும் சிறப்போடும் நடத்தி இயேசு கிறிஸ்துவின் அருளுரைகளை சத்தியத்தை சத்தியமாய் போதித்துக் கொண்டிருக்கும் எமதருமை போதகரையா மற்றும் நடுவரவர்களே, போதகரையாவோடு இணைந்து இயேசுவின் அருளுரைகளை வழங்கி வரும் போதகர் அம்மா அவர்களே, 2-3 நாட்களாக சபை விழா நடந்து முடியப்போகும் நேரம் வந்துவிட்டதே என்று சிறு வருத்தத்தோடு அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களே, சபை மக்களே, சமூகத்தின் பால் இறை சேவை செய்ய விழையும் எதிரணி அன்பர்களே மற்றும் எனதணி நண்பர்களே, அனைவருக்கும் கர்மேல் ஆண்டு விழா வாழ்த்துக்களையும் எனது முதற்கண் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவரவர்களே, சில தினங்களுக்கு முன் தமிழகம் மட்டுமல்ல இந்திய நாடே ஸ்தம்பித்து போனது. ஆம், அனிதா என்ற அந்த மாணவியின் அறியாமை செயல். நமது போதகரும் கடந்த வார செய்தியின் முடிவிலே தெரிவித்தார், ஒருவேளை அந்த பிள்ளை தேவனை இயேசுவை அறிந்திருந்தால், இயேசுவின் அன்பு அவளுக்குள் ஊற்றப்பட்டிருந்தால் நிச்சயமாக இது நடந்திருக்காது. இப்படி அறிந்தும் அறியாமலும் தங்களை இழந்து கொண்டிருக்கிற அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்கு சத்திய மார்க்கத்தை காட்டுவதே இயேசு கிறிஸ்துவின் அருளுரைகளாகும். நடுவர் அவர்களே, இன்றைய பட்டிமன்றத்திற்குண்டான தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் அருளுரைகள் மிகுதியும் வலியுறுத்துவது சமய பணியே சமூக பணியே. முதலாவது சமயம் என்பதற்கு தமிழக அரசியல் கொடுக்கப்பட்டுள்ள பொருள் சமய மதம், நியாய தீர்ப்பு, மார்க்கம் மற்றும் சில பொருட்கள்.
சமூகம் என்பதற்கு தமிழகராதியில் உள்ள பொருள் கூட்டம், அதாவது மக்கள் கூட்டம் அல்லது ஜனம். அருளறைகள் என்பதற்கு கருணை, இரக்கம், கிருபை என சில பொருட்கள். ஆக நடுவர் அவர்களே, இயேசு கிறிஸ்துவின் கருணை உரைகள், கிருபை உரைகள், தேவனிடம் நாம் பெற்றுக் கொள்ளக்கூடிய அருளை பற்றின உரைகள் மிகுதியும் வலியுறுத்துவது நியாய தீர்ப்பை குறித்தும் சத்திய மார்க்கத்தை குறித்தும் தான். நமது போதகரையா அடிக்கடி சொல்லுவார்கள், கிறித்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, அது ஒரு சத்திய மார்க்கம் என்று. நடுவரையா அவர்களே, நான் உங்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன், ஏனெனில் தலைப்பிலேயே எமதனைக்குரிய வெற்றியையும் நிச்சயித்திருக்கிறீர்கள். அதற்காக உங்களுக்கு நான் என் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, எதிரணியினர் ஒரு கேள்வி கேட்டார்கள் நல்ல சமாரியன் கதையை குறித்து. நமது சபையிலிருந்தே ஒரு சிறிய சாட்சியை சொல்லலாம் என்று எடுக்கிறது நினைக்கிறேன். ஒரு சற்று நேரம் ஆகுமோ என்று பயந்தான். நடுவர் அவர்களே, கை கால் ஒடிந்து இடுப்பு முறிந்து எழுந்து நடக்கவே இயலாமல் ஜிஹெச் ஹாஸ்பிட்டலே வட மாநிலத்திலிருந்து ஒருவர் வந்து அட்மிட் செய்யப்பட்டிருக்கிறார். நமது சபை மூலமாக, நமது போதகர் மூலமாக ஜெப குழுக்கள் சந்திக்கின்றன, உரையாடுகின்றன, தேவ அருளுரைகளை பகிர்ந்து கொள்ளுகின்றன. அவருக்கு நமது சபை மூலமாக அவர் ரட்சிக்கப்படுகிறார், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறார். இன்று ஒரு சந்திரசேகராய் வட மாநிலத்திலே ஒரு சபையை நிறுவி அந்த சபைக்கு போதகராய் இருக்கிறார். ஏன் நாங்க என்ன சபையை நினைச்சுன்னா நாங்களும் தான் கண்டுக்காம திரும்பி போயிட்டே இருந்துட்டு இருக்கலாமே, செய்தோமே. நம்மளால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. அவருக்கு தோன்றினது சமாரியன் செய்தார். அவளது நடுவர் அவர்களை, தேவன் ஏன் மனிதனாய் வர வேண்டும் சிந்திக்க வேண்டிய ஒன்றல்லவா? தேவன் சகலவித சிருஷ்டிப்பையும் சிருஷ்டித்த போது தன்னை போல மனிதனை உண்டாக்குவோமாக என்று எண்ணி மனிதனை பூமியிலே சிருஷ்டிக்கிறார். ஆனால் மனிதனோ நாட்கள் செல்ல செல்ல பாவத்தின் பிடியில சிக்கி பாவங்களை செய்து கொண்டே போகிறான். பாவத்தை ஏன் மனிதன் செய்தான்? தேவ கட்டளைகளையும் தேவ நியமங்களையும் மீறினதனால் தானே. எனவே மனிதனின் ஆத்மாவினுள் காணப்படும் மீறுதல்களையும் அவனுடைய பாவங்களையும் போக்குவதற்கு மிகுதியும் தேவை வல்லமையுள்ள தேவனுடைய அருள் வார்த்தைகளே ஆகும். அதையே இயேசுபிரான் செய்தார். இதுவே சமயப்பணியாகும். ஆதியாகமம் 3:9 முதன் முதலாக தான் உண்டாக்கிய மனிதனை, ஆதாமை, நீ எங்கே இருக்கிறாய் என்று தேடத் தொடங்கிய தேவன் அன்று முதல் இன்று வரை ஆதாம் முதல் நம் ஒவ்வொருவரையும் தேடிக்கொண்டே இருக்கிறார். ஏன் தேவன் நம்மை தேட வேண்டும்? ஒரு தாய் தான் பெற்ற பிள்ளையை நல்ல முறையில் வளர்த்து தேவ ராஜ்யத்துக்குரிய பிள்ளையாய் வளர்ப்பதே அவர்களது வெற்றி வாழ்க்கையின் இலக்கு. அது போலவே தான் தான் படைத்த மனிதனை தேவனுக்குள்ளாக பரலோக ராஜ்யத்தை அடைவதற்காக தேவன் நம்மை நமது உள்ளங்களை தேடிக்கொண்டே இருக்கிறார். இது சமூக பணியால் கண்டிப்பாக நிறைவேற்ற முடியாத ஒன்று, சமய பணியால் மட்டுமே நிறைவேற்றப்படக்கூடிய ஒன்று. நடுவர் அவர்களே, ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பு எப்படி கிடைக்கும்? ரட்சிப்பு கர்த்தருடையது. அவருடைய வார்த்தையால் மட்டுமே, அவருடைய அருள்முறைகளால் மட்டுமே ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பு கிடைக்கும். நடுவர் அவர்களே, எதிரணியினர் சமுதாயத்தை குறித்து பேசுகிறார்கள். ஒரு உண்மை சம்பவத்தை கூறுகிறேன். குடிகாரனாய் இருந்த ஜார்ஜ் டபிள்யூ புஷ் எப்படி அமெரிக்காவின் 49வது ஜனாதிபதி ஆனார் தெரியுமா? தங்களுக்கு பிடித்தமான தத்துவ ஞானியின் பெயரை சொல்லுங்கள் என்று தொலைக்காட்சி நேரடி ஒளிபரப்பின் போது அவரிடம் கேட்கப்பட்டது. அவர் உடனே கிறிஸ்து என்றார். உங்களுடைய வாழ்க்கையையும் மனதையும் கிறிஸ்துவுக்கு கொடுக்கும் போதும், கிறிஸ்துவை உங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போதும் உங்களுடைய வாழ்க்கையும் மனதும் தானாகவே மாறுகிறது. அப்படிதான் எனக்கும் நடந்தது என்றாராம். இப்படியாக இயேசுவின் அருட்பணிகள் சமய பணியாக அன்று முதல் இன்று வரை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. சமய பணியை தொடர்ந்து வருவதே சமூக பணியாகும். எங்கே ஏற்றம் இருக்கிறதோ அங்கேதான் மாற்றம் உண்டாகும். இயேசு கிறிஸ்துவின் அருளுரைகள் முதலில் சமய பணியாகிய ஏற்றத்தின் மூலமே சமுதாயத்தில் மாற்றத்தை கொண்டு வந்தது. எல்லா மிஷனரிமார்களுடைய வாழ்க்கையும் அப்படித்தான். இயேசு கிறிஸ்துவின் பால் கொண்ட அன்பின் மீது அந்த சத்திய மார்க்கத்தை மக்களுக்கு போதிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு மிஷனரிகளும் தங்களை அர்ப்பணித்த பின்புதான் சமுதாயத்தை நோக்கி வருகிறார்கள். சமயத்தின் பால் ஈர்க்கப்பட்ட பின்புதான், ஆண்டவரின் அருளுரையின் பால் ஈர்க்கப்பட்ட பின்புதான் சமுதாயத்தை நோக்கி அவர்கள் வருகிறார்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் அனைவரும் என்னிடத்திற்கு வாருங்கள் என்றாரே இயேசு. இது ஒரு சத்திய மார்க்க வழி அல்லவா? நடுவர் அவர்களே, லூக்கா 4:18 என்னுடைய அணி தலைவர் கூறினார். அந்த வசனத்திலேயே எதிரணியினுடைய அனைத்து கேள்விகளுக்கும் விடை இருக்கிறது. நடுவர் அவர்களே, ஒரு பகுத்தறிவாளன் இருக்கிறார். இயேசு பெத்தலையில் எங்கே பிறந்தார், எங்கே கிடத்தப்பட்டார்,
ஐயங்கள் எழுகின்றன, விவிலியத்தை புரட்டுகிறார், இயேசு கிறிஸ்துவின் அருளுரைகள் தெளிவை தருகின்றன, தன்னையே முழுவதும் இயேசுவுக்கு அர்ப்பணிக்கிறார். இன்று சென்னை புரசவாக்கத்தில் ஓட்டேரியில் கர்மேலின் தலைமை போதகராக பாஸ்டர் டாக்டர் ராபர்ட் சைமன் அவர்களாக ஒரு கூட்டம் மந்தைக்கு ஆவிக்குரிய தந்தையாக உலா வருகிறாரே, அவரோடு இணைந்து போதகர் அம்மாவும் அவருடைய மகள் எப்சிபாவும் கூட. இது இயேசு கிறிஸ்துவின் அருளுரைகளின் சமய பணியினால் விளைந்த பலனா அல்லது சமூக பணியினால் விளைந்த பலனா? இன்று காலையில் பாஸ்டர் மார்ட்டின் அவர்களும் நமது போதகரையா பேசிய பிராயனின் மகிமைப்பட என்ற செய்தி எங்கள் அணிக்கு பேசியதாகவே இருந்தது. நடுவர் அவர்களை பண்டிதர் அமாபாய் கூறுகிறார், இயேசு கிறிஸ்துவின் அருளுரை என் உள்ளத்தையே மாற்றினது என்று. இயேசு சொல்லுகிறார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று. முதலாவது சத்தியமாக இயேசுவை அறிந்து கொண்டால் தானே சமூக பணிகளை செய்ய முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும். நடுவரவர்களே, மலை பிரசங்கத்தை மனதில் சாற்றி வெளிச்சம் என்னும் தீபத்தை இதயத்தில் ஏற்றி, இயேசுவாகிய வெளிச்சம் என்னும் தீபத்தை இதயத்தில் ஏற்றி, இருளாகிய சாத்தானை இதயத்திலிருந்து அகற்றி, சத்தியத்தின் சத்தத்தை இதயத்தில் ஊற்றி, இயேசு எனும் சத்தியத்தின் சத்தத்தை இதயத்தில் ஊற்றி, இயேசுவின் அருளுரைகளை இதயத்தில் ஊற்றி, பெற்றிடுவோம் என்றும் நாம் வெற்றி, நம் வாழ்வினில் பெற்றிடுவோம் என்றும் நாம் வெற்றி. ஒரு சிறிய புள்ளி விவரத்தை மட்டும் நான் கூறி செல்கிறேன். சத்தியம் உங்களை மாற்றுகிறது என்ற தலைப்பின் கீழ் தொலைக்காட்சி வானொலி மூலம் சத்தியத்தை பலருக்கும் அறிவித்த டாக்டர் ஜேம்ஸ் கென்னடி என்ற அமெரிக்க போதகர் ஒரு சிறிய புள்ளி விவரத்தை கூறுகிறார். மிகவும் திறமை வாய்ந்த ஒரு கிறிஸ்தவ ஊழியர் ஒருவர் தனது ஊழியத்தினால் தினமும் 1000 பேரை கிறிஸ்துவுக்கு ஆதாயம் செய்தால் இன்று இருக்கும் ஜனத்தொகையை மட்டும் கணக்கில் கொள்ளும் போது கூட முழு உலகையும் ஆதாயம் செய்ய 10,000 ஆண்டுகளுக்கு மேல் ஆகுமாம். ஆனால் ஒவ்வொரு விசுவாசியும் தினமும் ஒரு ஆத்மாவை ஆதாயம் செய்தால் 32 ஆண்டுகளுக்குள், அதாவது ஜனத்தொகை எவ்வாறு பெருகினாலும், முழு உலகையும் ஆதாயம் செய்ய முடியும் என்று கூறுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவும் இதையேத்தான் அருளுரைத்தார். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று மத்தேயு 28:19-20 வசனங்களில் காணலாம். நடுவரவர்களே, காலையில் போதகர் கூறிய ஒரு காரியம் நினைவிற்கு வந்தது. நமது இந்த சிறிய கர்மேல் திருச்சபையில் கிட்டத்தட்ட 33 விழுக்காடு பேர் ஏதோ ஒரு துறையில் ஒரு விதத்தில் ஆண்டவருக்கு சிறு சேவை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நினைக்கும் போது சிறு சந்தோஷம் வருகிறது. எனவே நடுவரவர்களே, இயேசுவே கூறிவிட்டார், நீங்கள் உலகெங்கும் போய் சமய சேவையை செய்யுங்கள் என்று. ஆகவே எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் அருளுரைகள் மிகுதியும் வலியுறுத்துவது சமய பணியே ஆகும். நமது சபையும் சத்தியத்தின் சத்தத்தை இந்த பாதையில் அனைவருக்கும் அறிவித்து வருவதே மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நல்ல கைதட்டுங்க. கைதட்ட கூட கேப் கூடாம பேசிட்டாங்க. அவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுத்து வந்திருக்காங்க. அவங்க பேப்பரை புரட்டும் போது பட்டா பாதி பேஜஸ் விட்டுட்டாங்க. அதனால் நம்ம கைதட்ட கூட அவங்க கேப் விடலை. ரொம்ப தெளிவாக ஆரம்பத்தில் இருந்து இன்றைக்கி பீகாரில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற பாஸ்டர் சந்திரசேகரில் ஆரம்பித்து அப்படியே அமெரிக்காவில் ஜார்ஜ் புஷ் வரைக்கும் போய் அவர் அங்கேருந்து திரும்ப நம்ம ஊருக்கு வந்து எல்லாரையும் தொட்டுட்டாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து கடைசியாக அவர் போகும்போது சொன்னது, நீங்கள் பூமி எல்லாம் போய் எல்லாருக்கும் சாப்பாடு போடுங்க, அன்னதானம் போடுங்க, சமபந்தி வைங்க சொன்னாங்க. இவங்க தலைவர் சமபந்தி வச்சார், அதே செய்யுங்கன்னு சொல்லிட்டு போனார். அவனெல்லாம் சீஷராக்குங்க, அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க. ஞானஸ்தானம் கொடுக்குறது நனியினர் சொல்லணும்ல, சமய பணியா சமூக பணியான்னு. ஞானஸ்தானம் தானே கொடுக்க சொன்னார், சாப்பாடு கொடுங்க நான் சொன்னார், துணிமணி வாங்கி கொடுங்க நான் சொன்னார். என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியலை. நான் சொல்ல சொல்ல அவங்க தலையாட்டுறாங்க, அணி மாறின மாதிரி இருக்குது. அவ்வளோ தெரியும். கடைசியில் முடிச்சிட்டாங்க. இயேசு கிறிஸ்து சொன்னது போய் சீஷர் ஆக்குங்கன்னு சொன்னார், ஞானஸ்நானம் கொடுங்கன்னு சொன்னார். சமய பணி தானம்மா, நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்களோ. ரொம்ப சீரியஸாக உட்கார்ந்துருக்கிறாங்க. சிஸ்டர் நோபிளின் அவங்க வாதத்தை எடுத்துரைக்கும்படியாக நன்றாக கரவொலி எழுப்பி, இப்போவே என்ன சொல்லன்னு தெரியல, ரெண்டும் கரெக்டாக போயிட்டுருக்குது.
இந்த நன்னாளில் நமது பாஸ்டர் அவர்களுக்கும் நமது பாஸ்டர் அம்மா அவர்களுக்கும் எதிரணி நண்பர்களுக்கும் எனதணி நண்பர்களுக்கும் இங்க வந்திருக்கிற கர்மேல் விசுவாசிகளுக்கும் என்னுடைய முதற் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப அருமையா ஆண்டி பேசினாங்க. எனக்கு ஒண்ணு புரியல, சுவிசேஷத்தை போய் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க அழகா. ஆனா எப்படி டக்குன்னு போய் நம்ம வந்து சுவிசேஷத்தை சொல்ல முடியும்? உடனே இதை சொன்னா கேட்டுருவாங்களா? ஏதாவது அவங்களுக்கு என்ன தேவைன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பாக்கணும். அந்த பர்சனுக்கு என்ன தேவை, அந்த மக்களுக்கு என்ன தேவைன்னு பாக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சொல்றது நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கே போவாங்க. சோ ஃபர்ஸ்ட் அங்க வந்து நம்ம சமூக பணிக்கு தாங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் பேசிக்கலாம். அவங்களுக்கு இந்த மனுஷனுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு என்ன இதுக்காக ஒரிடா இருக்காங்க, அவங்களுக்கு அது இல்லையா இது இல்லையா சாப்பாடு இல்லையா, அதை நம்ம பார்க்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம சமய பணியை பத்தி பேசலாம். சரி, இயேசுவின் பிறப்பு வரை பாத்தீங்கன்னா மோசேயின் ஆகமங்களின்படி மிருகங்களை பலியிடுவதன் நிமித்தம் மன்னிப்பு அருளப்பட்டது. மன்னிப்பை தேவன் அதே வழியிலே தொடர்ந்திருக்கலாமே, அல்லது வேறு ஏதாவது பிரமாணங்களை கொடுத்து பாவ மன்னிப்பு வழங்கி இருந்திருக்கலாம். ஆனா அவ்வாறு இல்லாமல் இயேசு ஒரு பெரிய ஆசாரியன் குடும்பத்துல பிறக்காமல் ஒரு சாதாரண தச்சன் குடும்பத்துல, அதுவும் மாட்டு தொழுவத்துல பிறந்து தன்னைத்தான் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனித கோலத்துல பல சமய பணி செய்வதற்கு சமூகத்தில் ஒருவராக தன்னை ஆக்கி கொண்டார். ஆக்சுவலா சமுதாயத்துல வந்து பாத்தீங்கன்னா திருட்டு, கொலை, விபச்சாரம், ஊழல், குழப்பங்கள், வெறுமைகள் இதெல்லாம் சீர்குலைந்து இருந்துச்சு. இதை நல்வழிப்படுத்ததான், இதை கரெக்ட் பண்றதுக்கு தான் அவர் சமூகத்துல ஒருவராக வந்தாரு. சரி, இயேசு ஆற்றிய மிகப்பெரிய அருமுறை பாத்தீங்கன்னா மலைப்பிரசங்கம், நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுல வந்து மத்தேயு 5:6-7 அதிகாரங்களில் நம்ம காணலாம். இந்த மூன்று அதிகாரத்துல பாத்தீங்கன்னா மொத்த வசனங்கள் 111 ஆகும். இதுல சுமார் 75 வசனங்கள், அதாவது 68% சமூகத்திற்கு தேவையான உபதேசங்கள் ஆகும். இதுல இருந்து இயேசுவின் அருளுறைகளில் சமூக பணியே மேலோங்கியுள்ளது என்று நாம அறிந்து கொள்ளலாம். மேலும் இந்த மலை பிரசங்கம் நமது தேசத்தின் போராட்ட முறையில் முக்கிய பங்கு வகித்துள்ளதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. மகாத்மா காந்திக்கு மிகவும் பிடித்தமான வேத பகுதி இந்த மலை பிரசங்கம் தான். மத்தேயு 5:1 ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு என்று இந்த மலை பிரசங்கம் மகாத்மா காந்தியை மிகவும் கவர்ந்ததாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மலை பிரசங்கமே இந்திய விடுதலை போராட்டத்திற்கு அகிம்சை வழியில் போராட மகாத்மா காந்திக்கு வழிவகுத்துள்ளது. அதனால தாங்க நம்முடைய சமுதாயம் ஆகிய நாட்டுக்கே சுதந்திரம் கிடைச்சிச்சு. மார்க் 12 வேத பார்வையில் ஒருவன் வந்து இயேசுவிடம் வந்து கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்று கேட்டானாம். அதற்கு இயேசு, நம்ம எல்லாருக்குமே தெரியும், உன் தேவனாகிய கர்த்தரத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் ஓகே அன்பு கூறுவாயாக இருந்துச்சு என்பதான பிரதான கற்பனை. அதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை ஆல்மோஸ்ட் ஈக்குவல் என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறென்றும் இல்லை. பேசாம அந்த கற்பனை வந்து அடுத்து அல்லது லாஸ்ட் அப்படி சொல்லிருக்கலாம். ஆனா அதுக்கு ஈக்குவலா தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதாவது லவ் யுவர் நேபர் ஆஸ் யுவர் செல்ஃப். பொதுவாக நம்ம அருகில் வசிப்பவர்களையும் நமக்கு உதவி செய்தவர்களும் மாத்திரம் நம்ம அன்பு கூறுகிறோம். ஆனால் இயேசு எல்லா மனித குலத்துடனும், அதாவது நம்முடைய சத்துருக்களையும் நேசிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஒரு நியாயசாஸ்திரி வந்து தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதா இயேசுவை நோக்கி எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். அதற்கு இயேசு தெளிவாக, அது நம்ம ஜோ அங்கிள் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, ஒரு நல்ல சமாரியன் ஓமை மூலமாக விளக்கினார். அந்த ஸ்டோரி நம்ம எல்லாருக்கும் தெரியும். சோ அந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரி என்னன்னா, ஆசாரியும் லேவியனும் விலகி போனார்கள். அவன் ஒரு யூதன், அவன் ஒரு அந்நியர், அவன் ஒரு வெளிநாட்டிலிருந்து வந்த எதிரி என தெரிஞ்சும் அந்த சமாரியன் வந்து பரிதாபப்பட்டு இறங்கி தன்னுடைய நேரத்தையும் பணத்தையும் அவன் செலவழித்தான். இல்லைன்னா யூதர்களும் சமாரியர்களும் சுமார் 100 விரோதிகளாகவே இருந்தனர். அடுத்து மத்தேயு 5:1 வந்து உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் இயேசு இங்க சொல்லுகிறார், உங்கள் சத்துருக்களையும் சிநேகியுங்கள், உங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள் சொல்லியிருக்காரு. லவ் யுவர் நெய்பர் மட்டும் சொல்லி நம்மை உற்சாகப்படுத்தாம லவ் யுவர் எனிமீஸ் டூ என்று சத்துருக்களை நேசிக்க வேண்டும் என்று மிகவும் வலியுறுத்துகிறார். நம்ம வந்து சும்மா வந்து ஐ லவ் யூ ஜீசஸ், இயேசுவே நான் உங்களை நேசிக்கிறேன் நம்ம சர்ச்ல பாடுறோம், அவன் 100% ஒவ்வொரு வாரமும் நம்ம சர்ச் அட்டன் பண்ணா பத்தாதுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் சத்துருக்களை நேசிக்க வேண்டும், அப்பதான் இயேசு நம்மளை நேசிப்பார். நெக்ஸ்ட் வந்து டு ஹெல்ப் த நீடி.
அவருடைய உபதேசங்களில் ஒன்று பார்த்தீங்கன்னா தேவையுள்ளவர்களுக்கு உதவுதல். நம்ம வினோதன்னா சொன்னாங்க, என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா மத்தேயு 25 அன்றைய மனுஷ குமாரன் மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அவர் வலது பக்கத்தில் நிற்கும் செம்மையாடுகளை ஆயத்து பண்ணப்பட்டிருக்கிற பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்பாராம். அந்த செம்மறி ஆடுகள் எப்படிப்பட்டவர்களா இருந்தார்கள் தெரியுமா? பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமா இருந்தேன், என் தாகத்துக்கு தீத்தீர்கள். அதாவது ஆண்டவர் என்ன சொல்றான்னா, மிகவும் சிறியவராய் என் சகோதரான இவர்களுக்கு ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதே எனக்கு செய்தீர்கள். சும்மா உபவாசம் இருந்தா ஜபம் பண்ணா மாத்திரம் பரலோக ராஜ்யம் போக முடியாதுங்க. இதெல்லாம் செஞ்சாதான் பரலோகத்துக்கும் போக முடியும். நெக்ஸ்ட் வந்து ஏழைகளுக்காகவும் வேலை இல்லாதவர்களுக்கும் ரோம சாம்ராஜ்யத்துக்கு இஸ்ரவேலின் அதிகாரத்திலும் வரிகளை உயர்த்தும்படி இயேசு ஒரு நாளும் அரசாங்கத்துக்கு அழைப்பு விடுத்ததில்லை. சமுதாயத்தினால் உள்ள மக்களின் தேவைகளை சந்திப்பதற்கு ஒவ்வொரு தனி நபரும், அதாவது இண்டிவிஜுவல் பர்சன்ஸ், பொறுப்பேற்க வேண்டும் என்று பெரிதும் விரும்பினார். நெக்ஸ்ட் வந்து ஜீசஸ் வேல்யூட் ஃபேமிலி. குடும்பங்கள் இல்லைன்னா இன்னைக்கு சமுதாயமே கிடையாதுங்க. எல்லா குடும்பங்களும் சேர்ந்ததுதான் ஒரு சமூகம். இயேசு தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தபடியால் அவர் குடும்பத்தை பெரிதும் மதிக்கிறவராய் இருந்தார். அதனால் தான் சிலுவையில் தொங்கியபடியே அருகே இருந்த தாயை நோக்கி, அதோ உன் மகன் என்றும், யோவானை நோக்கி, அதோ உன் தாய் என்றும் கூறினார். அடுத்து ஆண்டவர் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் அண்ட் கம்யூனிட்டியை ரொம்ப விரும்பினார். நட்பு மற்றும் சமூகத்தை பெரிதும் விரும்பினார். அதனாலதான் மரியாள் மார்த்தா மற்றும் அவருடைய சகோதரன் லாசரஸ் விடம் அதிகமான அன்பை வைத்திருந்தார். அதுக்கப்புறம் வந்து ஃபைனலா யோவான் 15:5 பாத்தீங்கன்னா, இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான், நான் உங்களை சிநேகிக்கிறேன் என்றார். அப்புறம் வந்து ஜீசஸ் ரோல் டுவர்ட்ஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் விமன். பெண்களின் நிலையை குறித்து இயேசுவோட பங்கு பாத்தீங்கன்னா, விமன் இன் ஏன்ஷியன்ட் இஸ்ரேல், அதாவது பூர்வ இஸ்ரேல பெண்கள் யூத சட்டங்களாலும் சில பழக்க வழக்கங்களாலும் பெண்களின் நிலை, அவர்களின் சுதந்திரம் மிகவும் கடுமையாக மட்டுப்படுத்தப்பட்டன. ஆண்களுக்கு குறைவாகவே கருதப்பட்டனர். மிகவும் தாழ்த்தப்பட்ட நிலைமையில் வந்தனர். பெண்கள் யாரிடமும் பேசக்கூடாது என்று, வெளியில் செல்லக்கூடாது என்றும் இருந்தது. இதோ ஏசு கிறிஸ்துவின் உபதேசங்களாலும் மற்றும் ஏசுவின் பெர்ஸ்பெக்டிவ் டுவர்ட்ஸ் விமன், அதாவது பெண்களுக்கு நேரான அவருடைய கண்ணோட்டம் முற்றிலும் தலைக்கீழாக மாறச் செய்தது. முதலாவது, பெண்களை சார்ந்த சடங்கு தூய்மை சட்டங்களை இயேசு புறக்கணித்தார். 12 பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தை தொட்டு குணமானாள். மேலும் விதவைகளின் மீது மிகவும் அக்கறை காட்டினார். ஹீ டாட் விமன் ஸ்டூடெண்ட்ஸ். அவர் வந்து ஹீ டாட் சிஸ்டர் ஆஃப் மார்த்தா. அவர் மார்த்தாவின் சகோதரியான மரியாளுக்கு போதித்தார். ஹீ யூஸ்ட் டெர்மினாலஜி விச் ட்ரீட்டட் விமன் அஸ் ஈக்குவல் டு மென். லூகா 13:16 சாத்தான் 18 கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாராத்தியாகிய இவளை ஓய்வினாலே இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். இல்ல வந்து ஆண்டவர் வந்து ஆபிரகாமின் குமாரத்தி அப்படின்னு சொல்றார். அதுக்கு என்ன காரணம், அந்த பெண்ணும் ஆபிரகாமின் மகன்களுடன் சமநிலை பெற்றவர் என்பதாகும். சோ பெண்களும் ஆண்களும் சமம் என்பதை வலியுறுத்துகிறார். நெக்ஸ்ட் வந்து ஹி அக்செப்டட் விமன் இஸ் இன் இஸ் இன்னர் சர்க்கிள். அவர் வந்து இயேசு தன்னுடைய ஊழியத்தில் 12 சீஷர்கள் மட்டுமல்லாமல் பெண்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். மேரி மேக்தலின், ஜோனா, சூசனா என்று பல பெண்களும் அவரோடு கூட இருந்தார்கள். நெக்ஸ்ட், இயேசு சுவாமி வந்து ஒரு சமாரிய பெண்ணிடமும் பேசினார். யூதர்கள் சமாரியருடன் சம்பந்தம் கலவாதவர்களா இருந்தார்கள். அப்படி இருந்தும் இயேசு ஒரு சமாரிய பெண்ணிடம் பேசினார். இப்படி இயேசு சுவாமி பெண்களின் தாழ்த்தப்பட்ட நிலைமையை மாற்றி உயர்ந்த இடத்துல வைத்தார். கடைசியாக ஒரே ஷார்ட் வேர்ஸ்ல வந்து ஆண்டவர் சொல்றாரு, ஃபாலோ தி கோல்டன் ரூல் ஆஃப் ஜீசஸ். எல்லாருக்கும் இந்த வசனம் தெரியும், மத்தேயு 17:12. மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவளுக்கு செய்யுங்கள். இது வந்து இயேசுவின் எல்லா போதனைகளையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து வந்த ஒரு வேர்ஸ், ஒரு வசனம். நம்மை நேசிக்க விரும்பினால் நாம் மற்றவர்களை நேசிக்க வேண்டும். இஃப் வி விஷ் டு பி லவ்ட், வி மஸ்ட் கிவ் லவ். நாம் மதிக்கப்பட விரும்பினால் எல்லா நபர்களையும் நாம் மதிக்க வேண்டும். இஃப் வி விஷ் டு பி ரெஸ்பெக்டட், வி மஸ்ட் ரெஸ்பெக்ட் அதர்ஸ். இப்படி நம்ம வந்து நிறைய காரியங்களை பேசலாம். கடைசியா வந்து இயேசு வந்து யூனிவர்சல் லவ் இஸ் அட் தி எவ்ரி ஹார்ட் ஆஃப் ஜீசஸ் டீச்சிங்ஸ். இஃப் காட்ஸ் இட் இஸ் அ காட்ஸ் எர்த்லி ஒர்க் ஃபார் அஸ். அதாவது இயேசுவின் போதனைகளின் இதயத்தில் உலகளாவிய அன்பு காணப்படுகின்றது. இது நமக்காக இயேசு செய்த பூமிக்குரிய பணியாகும்.
சோ ஏசு கிறிஸ்துவின் அருளுரைகள் மிகுதியாய் வலியுறுத்துவது சமய பணியே என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நேரான அவசரத்துல சேம் சைட் கோல் அடிச்சு முடிச்சிட்டாங்க. அது பரவாயில்ல. அவங்க சொல்ல விரும்பினது வந்து சமூக பணி தான், அது வாயில வந்து சமய பணின்னு வந்துடுச்சு. அப்படி எடுத்துக்கோ. நான் அவங்க எத்தனை தடவை கடைசியாக சொல்றாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கவுண்ட் பண்ணிட்டு இருந்தேன், அதில் இதை விட்டுட்டேன். ரொம்ப நான் இதில் ரெண்டு மூணு நாளாக யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் சிந்தித்திராத, நான் பேசினவர்கள் சொல்லாத நல்ல ஒரு வேறுபட்ட கோணத்தில் அவங்க சிந்திச்சிருக்கிறாங்க. அது ரொம்ப தெளிவாக தெரியுது. இயேசு கிறிஸ்து எந்த சமுதாய மாற்றமும் செய்யலை அப்படிங்கிற போல இந்த அணியினர் சொன்னாங்க. இயேசு கிறிஸ்து நிறைய சமுதாய மாற்றம் செய்திருக்கிறார். குறிப்பாக பெண்களுடைய ஒரு விடுதலைக்கு, அவருடைய காலகட்டத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பெண்களுக்கு சமத்துவம் வழங்குவது, மனவிலக்கு, விவாகரத்தை பற்றி அன்றைக்கு இருந்த சமுதாயத்தில் தோன்றிய புழக்கத்தில் இருந்த சிந்தனை ஓட்டத்துக்கு நேர் மாறான ஒரு சிந்தனை ஓட்டத்தை கொடுத்திருக்கிறார். தீண்டாமையை குறித்து, விதவைகளை குறித்து, ஓய்வு நாளை குறித்து ஒரு பெரிய சமுதாய புரட்சி, யாரும் எளிதாக ஏற்றுக்கொள்ள முடியாத சமுதாய புரட்சி அவர் செய்திருக்கிறார். இன்னைக்கு உலகம் முழுவதும் பெண் உரிமை போய்கிட்டு போராடுவதனுடைய ஒரு தொடக்க புள்ளி இயேசுவாக தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நல்ல சமுதாய மாற்றங்களை செய்திருக்கிறார், அநேக நல்ல குறிப்புகளை சொன்னார். ரெண்டு அணியினரும் ஏறத்தாழ சமமாக பேசியிருக்கிறாங்க. ஒரு நாள் நம்ம யுவராஜி சமுதாயமா சமயமா, சமுதாயமா சமயமா அப்படின்னு யோசிச்சுட்டே போனாரன் எதிர அந்த பைக்கில் போய் இடிச்சிட்டாரு. அந்த ஆக்சிடென்ட்டோடு வந்திருக்கார். எப்படி எண்ணத்தில் இடிக்கிறாருன்னு பார்ப்போம். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி அவருடைய பலவீனத்தின் மத்தியிலேயும் 2-3 நாட்களாக தூங்காமல் உட்காந்து நமக்கு மொமெண்டோ செய்திருக்கிறாரு. இப்போ அவர் தூங்கிட்டாருன்னு யாரும் தப்பாக நினைக்காதீங்க. தேவாதி தேவனுக்கும் அவர் பிள்ளைகளாகிய ஆண்டோருக்கும் நடுவராக அமர்ந்து கொண்டு எங்களை நேசித்து எங்களை வளர்த்து வரும் ஐயா அவர்களுக்கும், அது சமூக பணியா சமய பணியா எதுயா? இதை முதல்ல முடிச்சு அப்புறம் கேள்விக்கு பதில் அப்புறம் சொல்ல வந்ததெல்லாம் மறந்து. எங்களுடைய பரிதாபத்திற்குரிய எதிரணியினருக்கும் என்ன சொல்வதுனே தெரியாம யோசித்து கொண்டிருக்கிற அவர்களுக்கும் தைரியமாக சந்தோஷமாக நன்றியை தெரிவித்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றிக்காக காத்திருக்க என்னுடைய அணியினருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை துவக்குகிறேன். எதிரணியினர்கள் பேசின வார்த்தைகளுக்கு முதலாவது சில குறிப்புகளை கொடுத்து விடுகிறேன். சகோதரி அவர்கள் சொன்னார்கள், சுவிசேஷத்தை சொல்ல போகணும் அப்படின்னா முதல்ல அவங்களுக்கு என்ன வேணும் அதை முதல்ல நம்ம செஞ்சுட்டு அப்புறமா தான் பண்ணோம் அப்படின்னாங்க. அது வந்து உலகத்தினுடைய ஸ்டைல். அது நிறைய ஃபெயிலியர் ஆகிருக்கு. இப்போ வந்து வெளியில் உள்ளவங்களாம் சொல்கிறாங்க மாவு கொடுத்து தான் கிறிஸ்டினாக்குனாங்க, மைதா மாவு கொடுத்தாங்க, பரோட்டா மாவு கொடுத்தாங்க அப்போ வெள்ளைக்காரங்க அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. அப்படி தான் நீங்களாம் கிறிஸ்தவங்களாங்க. ஆனால் ஏசுநாதரோட ஸ்டைல் என்ன தெரியுமா? 3 நாள் சமய போதனைகளை செய்துவிட்டு 3வது நாள் தான் வயிற்றுக்கு, செவிக்கு உணவு இல்லாத போது தான் சிறிது வயிற்றுக்கு மீயப்படும். சரி, அடுத்தது எதிரணி தலைவர்கள் நிறைய சொன்னார்கள், அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறதுக்கு நிறைய நேரம் ஆகும். அதனால் இருக்கிற 5 நிமிஷம் முடித்து விடுகிறேன். முதலாவது அருள்வரை, இயேசு கிறிஸ்துவின் முதல் அருள்வரை, முதல் வார்த்தை, முதல் முதல் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுடைய எல்லா அருள்வரைகளும், அது தலைப்பு, நம்ம தலைப்பு என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துடைய அருளுரைகள் மிகுதியும் வலியுறுத்துவது என்ன. அவர் சொல்றார், திருவள்ளுவர் சொன்னாரு, திருவள்ளுவர் சொன்னார், திருவள்ளுவர் சொல்றத பத்தி இன்னொரு பட்டிமன்றத்தை தான் வைக்கணும். இப்போ இயேசு என்ன சொன்னார்ன்றது தான் முக்கியம். திருவள்ளுவர் நிறைய சொல்லியிருக்காரு, பொய்மை வாய்மை அடைத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் என்னாரு.
அப்போ பொய் சொல்லலாமா, வேதம் அப்படி சொல்லலை இல்லையா? சரி ஓகே, இப்படி நிறைய இது கருத்துக்கள் உண்டு. சரி, அதில் அது முடித்து கொண்டு என்னுடைய வாதத்துக்கு நான் செல்கிறேன். யூதாஸ் காரியத்து என்கிறது இயேசு கிறிஸ்துடைய சீடர் ஒருத்தர் இருந்தார். அவர் சமுதாயத்தில் நிறைய மாற்றம் வரும் அப்படின்ட்டு ஒருவேளை நினைத்து இயேசு கிறிஸ்துகிட்ட வந்து விரக்தி அடைந்து கடைசியில் நான்று கொண்டு செத்தார். அதனால் சமுதாய பணி பற்றிலாம் யோசிக்காதீங்க, அதில் நமக்கு தேவையில்லை. அடுத்தது அப்பவும் மீனும் 5000 பேருக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்தார். அப்போ அது வந்து மக்கள் திரும்பி அவரை தேடி ஓடி வராங்க. அவர் மாண்டு படகுல கூட போலங்க, நடந்து கடல்லையே நடந்து ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறார். அப்போ கூட கூட்டங்களாம் கூடி அவரை தேடி வருது. அப்போ அவர் சொல்றாரு ஒரு வார்த்தை, நான் வந்து அப்பத்தை கொடுத்ததுனால்தான் நீங்களே என்னை தேடி வந்திருக்கீங்க, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்துக்காகவே கிரியை நடப்பீங்கள். நீங்க போய் எல்லாருக்கும் சாப்பாடுலாம் கொடுக்க வேணாம், அதெல்லாம் ஆண்டவர் தருவார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். நீங்க சொன்ன இந்த மருத்துவம், ஐடாஸ் கார்டர் தொடங்கின ஹாஸ்பிட்டல், அப்புறம் வில்லியம் கேரி செஞ்சது, இது எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக கூட கூட ஆட் ஆன் ஆகி வந்துட்டே இருக்கோங்க. நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், தேவன் என்ன சொன்னார், தேவனுக்கு எது பிரியும் அப்படிங்கிற சமய பணி தான் மிகவும் மிகவும் முக்கியம் என்று இந்த இடத்துல வலியுறுத்த விரும்புகிறேன். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், கர்த்தத்துவம் ஒரு தோளின் மேல் இருக்கும், அந்த வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதில் ஒரு இடத்துல கூட சமுதாயத்துக்கு பணியை பற்றி எதுவுமே சொல்லவில்லை. நீர் யார் என்று தேவனுடைய குமாரன் எங்கள் கிறிஸ்துவா என்று பிரதான ஆசாரியர் கடைசியாக அவரை விசாரிக்கிறார், நீங்கள் யார் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, ஏங்க இவ்வளோ நாள் சமுதாய பாடி செஞ்சுட்டு இருந்தேன், செத்து போடுங்களாம் உயிரோடு எழுப்பினேன், இந்த குஷரோகம்லாம் சரி பண்ண எல்லாம் பண்ண, உங்களுக்கு தெரியாதான்னு எந்த சமுதாய பணியை பற்றியும் அவர் சொல்லலை. அவர் சொன்னது ஒன்றே ஒன்று தான், நான் அவர்தான் மனுஷகுமாரன் சர்வ வல்லுடைய வலது பாரசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மீது வருவதையும் காண்பீர்கள் என்றாரே ஒழிய தேவனுடைய ராஜ்யத்தையும். அவர் எப்பவுமே இயேசு கிறிஸ்துடைய அந்த ஸ்டார்டிங்லேருந்து முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறது எல்லாமே தேவராஜ்யம், தேவ சித்தம், தேவன் என்ன சொல்கிறாரு, தேவன் சாப்பாடு கூட எனக்கு தேவன் சொல்கிறது தான் அப்படின்னு கடைசியாக அவர் முடிச்சிருந்தாரு. அடுத்தது அதெல்லாம் கூட விட்டுருங்க, பெரியவராக இருந்தார், சின்ன பையனாக இருக்கும்போது சிறு வயதிலே தேவாலயத்தில் இருக்கிற அந்த ஆளுங்க கூட பேசும்போது அவர் சொல்கிறாரு, நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள், நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்றார். சின்ன குழந்தையா இருக்கும் போதே அவருக்கு வந்து அவருடைய பிதாவின் விஷயம் என்ன, தேவன் என்ன சொல்றாரு, தேவ ராஜ்யம் என்ன அப்படிங்கிற அந்த சமய பணியில தான் அவர் ரொம்ப உறுதியாக இருந்தார் என்பதை இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அவர் தேவ வாக்கியம் நிறைவேறும்படி செயல்பட்டார். அப்புறம் எல்லாம் சொன்னாங்க மற்றவங்களாம் உதவி செய்யணும், அப்போதான் வந்து தேவனை பற்றி நாம் சொல்ல முடியும். அதை பற்றி கூட அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சிம்பிள்ங்க, உங்கள் பிதா இரக்கமுள்ளவர்களாக இருக்கிறது போல. யார், நம்முடைய சமய முக்கியமான பிதாவாகிய தேவன் இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் இருக்கிறவங்களா. சிம்பிள், அதாவது நம்முடைய சமயத்துக்கான விஷயத்தில் நாம் உள்ளே வந்துட்டோம்னா மற்றவங்க மேலே அன்பு காட்டுறது, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது, மற்ற ஐ மீன் ஐடியா, அப்புறம் வேறு எல்லாமே வந்து தேவன் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கொடுத்துடுவார். ஒரு ஒரு முறையும் அவர் பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும்போது அது எல்லாமே பார்த்தீங்கன்னா தேவனுடைய மகிமைக்காக, தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஸ்தாபத்திற்காக அப்படி தான் இருந்தது. கடைசியாக என்னுடைய முடிவுரையை துவங்குகிறேன். தேவ ராஜ்யத்தின் தேவ நாமத்தையும் மகிமைப்படுத்தும் காரியத்தின் ஒரு அங்கமாகத்தான் அவருடைய சமுதாய பணிகள் கூட இருந்தது என்பதையும் நான் அண்டர்லைன் பண்ணிக்கொள்கிறேன். எதிரணியினர் சொன்ன காரியங்கள் எல்லாம் கூட அதில் ஒரு அங்கம். அதாவது என்னுடைய கடைசியான பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், தேவனுடைய ராஜ்யத்தின் அந்த சமய பணியின் ஒரு அங்கமாக வந்து இந்த சமுதாய பணி இருக்குமே ஒழிய மெயின் கோர்ஸாக அது இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், சமய பணிங்கிறது மேக்னெட்டுங்க, இந்த சமுதாய பணியெலாம் அது கூட ஒட்டிக்கிட்டு வர துரும்புங்க. நீங்கள் துரும்பு அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கனாக்கா அப்போ மேக்னெட்டை விட்டுருவீங்க, அப்புறம் முக்கியமானது இல்லாமல் போயிடும் என்று என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நல்லா சிந்திச்சிருக்கிறாரு அவர். பொது வரலாற்று குறிப்பினையும் ஒன்று எடுத்து சொன்னார். இப்படி ஒரு வரலாற்று, பொதுவான வரலாற்று குறிப்பு இருக்குது. யூதாஸ் காரியத் அந்த நாட்களில் தீவிரவாதிகள், செயல் தியல் அப்படின்னு பைபிளில் வாசிப்பீங்க, நீ விளங்கிக்கிறக்காக சொல்கிறேன். செயல் தியல், ஜலட்,
செயல் தியல்ங்கிறது இன்றைக்கு நம்ம சொன்னால் பயங்கரவாதி தீவிரவாதி. அதில் ஒரு சீசன் கூட ஏசிட்ட செயல் தியல் ஆகிய சீமோன்னு ஒருத்தர் இருந்தான், ஜெல்லட் டெரரிஸ்ட். அப்படி ஒரு டெரரிஸ்ட் தான் யூதாஸாக இருந்திருக்கணும். அங்கே ஒரு கல்லனை விடுவிச்சாங்க, பேருன்னு ஒரு கல்லனை பரபாஸ், பரபாஸ். அந்த பரபாஸ் கூட ஒரு வரலாற்று குறிப்பு, ஒரு பெரிய டெரரிஸ்ட். அவங்கெல்லாம் ஒரு சமுதாய மாற்றத்துக்காக போராடினவர். இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு சமுதாய மாற்றத்தை கொண்டு வருவார் என்று யூதாஸ் ஒரு காலத்தில் நம்பியிருப்பான். ஆனால் இயேசு கிறிஸ்து எந்த சமுதாய மாற்றத்தையும் கொண்டு வரல, அவன் மனம் உடைஞ்சு போயிட்டான். அதனால தான் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான், அப்புறம் அந்த தவறையும் உணர்ந்து அவன் ஆண்டு கொண்டு நின்று சித்தான் அப்படின்னு இருக்கு. அதை போய் இவங்களை சொல்லிப்பட்டார், ஐயா நீங்கள் சமுதாய பண்ணி சமுதாய பண்ணினா கடைசியில் அந்த மாதிரி ஆகுங்கிறத சூட்சமாக சொன்னார். இவங்களுக்கு புரியுதோ புரியலையோ கொஞ்சம் நான் எடுத்து சொல்லியிருக்கிறேன். ஏன்னா வெறும் சமுதாயம் சமுதாயம் சொன்னால் முடிவு பயங்கரமாகும் அப்படின்னு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து 3 நாள் சமய போதனை செய்து, அது எப்படி அவர் கண்டுபிடிச்சாருன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை கம்ப்யூட்டரில் ஏதாவது போட்டு இயேசு 3 நாள் என்ன பேசினாருன்னு ட்ரேஸ் பண்ணாரோ என்னமோ தெரியல. இயேசு 3 நாள் பேசினாருன்னு இருக்கு. ஏன்னா அது சமயத்தை பற்றி பேசினாரா இல்லைன்னா சமூகத்தை பற்றி பேசினாரா அப்படின்னு தெரியலை. பிரியமானவர்களே, இப்போ நிறைவுக்கு நேராக வந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ ஜெயக்குமாருடைய வார்த்தைகளையும் கேட்போம். அவர் என்னென்ன, இவர் இது ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். இது வந்து மேக்னெட்டு சமய பணி, சமுதாய பணிங்கிறதெல்லாம் துரும்பு, மேக்னெட்டோடு ஒட்டிக்கிட்டு வரும், அதை போட்டு பெருசாக பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ ஜெயக்குமார் என்ன சொல்கிறாருங்க கேட்போம். அவரையும் கரங்களை தட்டி கரவொலி எழுப்பி வரவேற்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இளம் பருவத்திலிருந்து, கல்லூரியில் படித்த நாட்களிலிருந்து, திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து, முக்கியமாக சமுதாய பணி, அதாவது கல்லூரியிலே NCC NSS போன்ற துறைகளில் சமுதாய தொண்டு ஆற்றி, இந்தி எதிர்ப்பு போராட்டங்களிலே முன்னின்று நடத்தி, சமூகத்திற்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி, சென்னையிலே வந்து அதோடு சமய பணியையும் தொடர்ந்து தற்போது ஒவ்வொரு வாரமும் சமூக பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். பட்டிமன்றம் என்ன, கருத்தரங்கம் என்ன என்று மக்கள் விழிப்புணர்வு அடைய வேண்டும் என்று சமய பணியோடு சமூக பணியை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற எங்கள் அன்பு போதகர் அவர்கள் நடுவராக இருக்கின்றார். நடுவர் அவர்களுக்கும் இந்த பட்டிமன்ற சிறப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற எங்கள் அன்பு போதகரம் அவர்களுக்கும், பெங்களூர் மற்றும் சென்னையிலிருந்து வருகை தந்திருக்கின்ற அன்பு பாஸ்டர்ஸ் அவர்களுக்கும், நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சிஸ்டர் எப்சிவா அவர்களுக்கும், வரவேற்புரை வழங்கிய சிஸ்டர் அவர்களுக்கும், அதோடு கூட இந்த நிகழ்ச்சியை பட்டிமன்றத்திற்கு வருகிறந்து எங்களை ஊக்கப்படுத்த வந்திருக்கின்ற எங்கள் சபை மக்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் அருளுரைகள் மிகவும் வலியுறுத்துவது சமூக பணியை என்ற தலைப்பின் கீழ் எங்களுடைய அணியினர் பேச வந்திருக்கின்றார்கள். எங்களுடைய எதிரணியினர் சமய பணியை பற்றி பேசினார்கள். சமூகம் என்பது, அதாவது சமுதாயம் என்பது ஒரு அடிப்படையிலே ஒரு குடும்பம். குடும்பம் சமுதாயத்தின் அடிப்படை. ஒவ்வொரு குடும்பத்திலும் தனிநபர்கள் இருப்பார்கள். தனிநபர்கள் இணைந்ததுதான் குடும்பம். பல குடும்பம் இணைந்ததுதான் சமூகம், சமுதாயம். நமது கர்மியல் சபையே ஒரு குடும்பம், ஒரு சமுதாயம் போன்றுதான். ஆக இந்த சமுதாயத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி யூதர்கள் வந்து எப்படி இருந்தாங்கன்னா, ஒடுக்கப்பட்டிருந்தாங்க, அடிமைப்படுத்தப்பட்டிருந்தாங்க, நியாயமின்றி இருந்தாங்க, ஊழல் மலிந்து கிடந்த நாட்களில், சமுதாயத்தில் பின்தங்கிய நாட்களில் மீட்பர் ஒருவர் பிறப்பார் என எதிர்பார்த்திருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு மீட்பு தேவைப்பட்டது. அந்த மீட்பர் அரண்மனையில் பிறப்பார்னு நினைச்சாங்க. ஆனால் சமுதாயத்தில் ஒரு ஒடுக்கப்பட்ட இடத்துல, ஒரு மாற்றுக் கொட்டகையில், முன்னணையில் கடத்தப்பட்டதாக நமக்கு நாம் அறிந்து கொள்கின்றோம். இயேசுவினுடைய சமூக பணி ஆரம்பமே ரோம அதிகாரத்தால் பாதிக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, வறுமையில் வாடும் மக்களின் மீட்புக்காகத்தான் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக யூதர்கள் வந்து
யாவே தெய்வமாக வழிபட்டு வந்தார்கள். அங்க வந்து மத குருக்கள் இருக்கிறாங்க. அந்த எதிரணியினர் சொன்னாங்க வந்து இப்ப டைரக்டா இங்க வந்து சமயப்பணி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சமயப்பணி முதல்ல வந்ததே இல்லை. ஆதி மனிதனாகிய ஆதாமை ஏவாலயம் படைச்சார். அங்க வந்து முதல்ல அவங்கள படைச்சிருக்கிறார், ஒரு குடும்பத்தை படைச்சிருக்கிறாரு. அதே மாதிரி தொடர்ச்சியா வரும்போது சமயம் அதற்கு பின்னாடி தான், அதாவது மக்களுக்காக தான் சமயமே ஒழிய, சமுதாயத்திற்காக தான் சமயமே ஒழிய, சமயத்திற்காக மக்களை படைக்கவில்லை. யாவே வந்து யூதர்கள் வந்து யாவே வழிபட்டு வருகின்றார்கள். அந்த காலகட்டத்தில் வேதபாரகர் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் வாய்மொழிகளையே குற்றம் கண்டுபிடிச்சவங்க வேதபாரகர். பரிசேயர்கள் வேத வார்த்தைகளை போதித்தவங்க, கை கால்களை அடிக்கடி கழுகுறாங்க, நீண்ட அங்கிகளை தரித்து கொண்டவங்க, சந்தை வழிகள் ஆலயங்களே முதன்மையான இடத்தை இருக்க விரும்பினவங்க, தசம பாகம் தவறாம செலுத்தினவங்க, விதவைகளின் வீடுகளை பட்சித்தவங்க. இவர்களை பார்த்துதான் இயேசு சொன்னாரு, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே என்று சொன்னார். அதே மாதிரி சதுசேயர் வந்து பொருளாதார ரீதியில வசதியானவங்க. அன்றைக்கு வந்து சபையில வந்து சந்தை வச்சிருந்தாங்க. சந்தை என்று சொல்லும் போது அந்த வெளி மார்க்கெட்லயே வந்து மிகவும் சீப்பா கிடைக்கும். ஆனா அந்த பொருட்களை வந்து சபை வளாகத்துக்குள்ளே வந்து வச்சு அதிகமான விலைக்கு வித்தாங்க. அதிகமான விலைக்கு விற்றதுக்கு காரணம் வந்து அதுல வந்து ஊழல் மறைஞ்சிருந்துச்சு. அவங்கள வந்து அவர் வந்து சாட்டையால் அடிக்கிறாரு. அவங்க உயிர் தழுதல் போன்ற விஷயங்களை நம்பாதவங்க. அதே மாதிரி ஆயக்காரர்கள் இருந்தாங்க. இப்படிப்பட்ட மிகவும் வந்து ஒரு பின்தங்கிய நிலைமையில இருக்கப்பட்ட மக்கள் வந்து அடிமைத்தனத்தில் இருக்கும் போது அடிமைத்தனத்தில் இருக்கின்ற மக்களை மீட்பதற்காக இயேசு கிறிஸ்து வராரு. இயேசு கிறிஸ்து வரும்போது மக்கள் வந்து மிகவும் பின்தங்கிய நிலைமையில இருந்தாங்க. அவர் வந்து மத்தேயு 5, 6, 7 போன்ற அதிகாரங்கள்ல ஓமைகளை எடுத்து பேசுறாரு. கிழிந்த துணியை தைத்தல், வீட்டை பெருக்குதல், மாவு அரைத்தல், கல்யாண விருந்து, காணாமற் போன ஆடு, அக்கால மனிதர்களே காணப்பட்ட பழக்க வழக்கங்கள்லாம் இது. இதையெல்லாம் வச்சு சொல்லியாச்சுன்னா எளிமையா வந்து புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆகவே வந்து எளிமையா அவர் சொல்லிட்டு போறாரு. ஏசாயா 61:1-2 வந்து ஒரு வசனம் இருக்குன்னு, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு நல்ல செய்தியை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலை ஆக்கும் அப்படின்னு அந்த வந்து இயேசு கிறிஸ்து சபை ஜபாலயத்துல போயிட்டு அந்த புஸ்தக சுருளை எடுத்து வாசிக்கும் போதே ஜபாலயத்துல இருந்தவங்களுக்கு அன்றைக்கு வந்து உடனே கோபம் வருது. உடனே அவர் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, தனியா கூட்டு போயிட்டு ஒரு ஊருக்கு புறம்பே தள்ளி அவரை வந்து செங்குத்தான மலையிலிருந்து தள்ளி விட பாக்குறாங்க. அங்கே இருந்து அவருடைய சமூக பணி ஆரம்பிக்குது. கானா ஒரு திருமண வீட்டுல ஒரு முக்கியமான நிகழ்வு. அந்த ஊர் மக்கள் எல்லாம் அதிகமா கலந்துருக்கிறாங்க. அன்றைக்கு அந்த காலத்துல வந்து பார்க்கும்போது சாப்பாடு வந்து ஒரு முக்கியமான பொருளாக காணப்பட்டது. ஏன்னா வறுமை நிலவிய காலம், தனக்கு தனிப்பட்ட முறையில உணவு கிடைக்காதவங்க கூட ஒரு சாப்பாடு வந்து கிடைச்சா ஒரு திருமண வீட்டுல சிறப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இதேதான் ஔவையார் காலத்திலயும் கல்யாண வீட்டுல ஔவையார் வந்து எப்படி வந்து கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு ஒரு பாடல்ல இருக்குது. சாப்பிட போயிருக்கிறாங்க, தள்ளுண்டேன், நெருக்குண்டேன், இடி உண்டேன், ஆனால் சோறு உண்டிலேன். அவங்களுக்கு சோறு கிடைக்கல. அதே மாதிரி ரசம் தீந்து போச்சு. ரசம் தீந்ததுனால வந்து அந்த வீட்டுல வந்து அவமானம் ஏற்படும். அந்த அவமானத்தின் மத்தியிலும் அந்த அவமானத்தை போக்குவதற்கு ஒரு சமூக தொண்டாற்றி இருக்கிறார். அடுத்ததாக அவருடைய தொண்டு எங்க ஆரம்பிக்குன்னா, ஹிஸ் டெத் ஆன் த கிராஸ், சிலுவை மரணம். அந்த சிலுவை மரணம் சாதாரணமா யாராலையும் வந்து சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த சிலுவை மரணத்தை ஏற்று நமக்காக கடைசியா சிலுவையில இருக்கும்போது கூட பிதாவே இவர்களை மன்னியும்னு சொல்றாரு. இந்த பிதாவே இவர்களை மன்னி அப்படின்னு சொல்றதுல இருந்து நம்ம என்ன அறிந்து கொள்ள முடிகின்றன்னா, மன்னிப்பை கொடுப்பதற்கு சாதாரணமாக ஒரு மனிதனால் முடியாது, அந்த தொண்டுள்ளம் படைத்தவனால் தான் முடியுது. அதே மாதிரி நியாயம், நியாயத்தை பார்க்கும்போது சமூக நீதியில வந்து விபச்சாரத்துல கையுமையுமாய் பிடிபட்ட பெண் அந்த இடத்த அங்கு பார்க்கும்போது அந்த இடத்துல நியாயத்தை வழங்குறாரு. சமூக நீதி இடுபட்டு போன காலத்துல அவர் சமூக நீதியை கொடுக்கிறாரு. அதே மாதிரி வேசித்தன முகாந்திரத்தினால் ஒழிய மனைவியை தள்ளி விடுகிறவன் விபச்சார காரணா இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. பேதுரு இயேசு கிட்ட கேட்கிறாரு, எத்தனை தடவை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் அவர் சமூக நீதியை காட்டிருக்கிறாரு, 70 தடவைன்னு சொல்றாரு. அதே மாதிரி உயர்ந்தோர் தாழ்ந்தோருக்கு வந்து சமுதாயத்துல உணவு உண்ண போகும்போது எந்த இடத்துல உட்காரலாம் அப்படின்னு கேட்கிறாங்க,
யாரோடு உணவு இருந்தாலும் அந்த இடத்திலே ஆண்டவர் வந்து சட்டத்தை மீறி சமுதாயத்தினுடைய நீதியை நிலைநாட்டுகின்றார். அதே மாதிரி ஒவ்வொரு தொழுநோயாளி குசரோகி சமுதாயத்தில் வாழ முடியாது, தீட்டுள்ளவன் என பலமுறை சத்தமிட்டு அவன் வந்து ஊருக்கு வெளியே இருக்கிறான். அவன் விலங்குடன், அந்த காலத்தில் லேவியராமத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது, மனிதன் விலங்குகளுடன் வாழலாம், பழகலாம், தொடலாம், ஆனா குஷ்டரோகியுடன் தொட முடியாது. அந்த வேளையில கூட அந்த குஷ்டரோகிகளுக்கு ஒரு ஒடுக்கப்பட்ட நிலையில ஒரு நோயை தீர்க்கின்ற ஒரு விடுதலையாளராக சமூக நீதியை அங்கு நிலைநாட்டின மனிதராக இயேசு கிறிஸ்து வந்திருக்கின்றார். இவ்வாறு அதிகமான சமூக பணியை ஆற்றியிருக்கின்றார். அதே மாதிரி எதிரணியினர் சொன்னாங்க, இரக்கத்தை பத்தி சொன்னாங்க. இரக்கத்தை பத்தி மலை பிரசங்கத்தில் அதிகமாக சொல்லப்பட்டது. அன்னை தெரசா அவங்க ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாங்க, கோயிலில் இருக்கின்ற ரத்தின கம்பளங்கள் இருப்பதை விட ஏழையின் கண்ணீரை துடைக்கின்ற ஒரு கைக்குட்டையாக இருக்க விரும்புகிறேன் என்று இரக்க குணத்தை நாம் கற்றுக் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இங்கிலாந்து நாட்டில் அந்த பேனி கிராஸ்பி என்ற பெண்மணி வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுடைய பாடல் 6000 பாடல்கள் பாடியிருக்கிறாங்க. அந்த பாடல்கள் மூலம் அவங்களும் வந்து யாருமே வந்து சமய தொண்டு என்பது முதல் முறையாக இல்லை, ஒரு சமுதாயத்திற்கு சபை மூலமும் செய்கின்ற தொண்டு சமுதாய தொண்டு என கூறி சமூக பணியே இயேசு கிறிஸ்துவின் அருளுரைகள் மிகவும் வலியுறுத்துகின்றது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிறைய குறிப்புகளை அள்ளி தெளிச்சிட்டார். நிறைய குறிப்புகள் எல்லாவற்றையும் நம்மால கிரகிக்க முடியலை. ஆனால் ஒன்று தெரியுது, நிறைய குறிப்புகளை சொன்னார்னு தெரியுது. அதில் ஒரு காரியம், முதலாவது சமுதாயம், ஒரு சமுதாயத்தை உருவாக்கினார், ஒரு குடும்பத்தை உருவாக்கினார். இஸ்ரவேல் என்னும் தேசத்துக்கு எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஒரு இரவில் விடுதலை கொடுத்தார். அப்புறம்தான் அவங்க தொழுகை மற்ற காரியங்கள்லாம் வந்தது. அவர் ஒரு சமய சட்டத்திட்டங்களை வச்சுட்டு ஆதாமை உருவாக்கலை, இப்படியெல்லாம் பலி செலுத்தணும் அப்படின்னு வச்சுட்டு இந்த ஜனத்தை மீட்கலை. இப்போ முதலாவது சமுதாயம், அப்புறம்தான் சமயம் வந்தது அப்படிங்கிற அடிப்படையில் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வரலாற்றிலேருந்து அநேக காரியங்களை சொன்னாங்க. ரெண்டு பேரும் திருவள்ளுவர் என்ன சொன்னார் பேசணுன்னு அவர் திருவள்ளுவர் விட்டுட்டு அவையார்கிட்ட போயிட்டார். அவையார் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லியிருக்கார். சரி, இப்போ முடிவுக்கு வந்துட்டோம். அவங்களுடைய பதில் ஒரையும் கேட்டுட்டு பதில் சொல்லலாம். பட்டிமன்ற வழக்கத்தின்படி இரண்டாவது பேச தொடங்கிய அணித்தலைவர் முதலாவது பதில் உரை சொல்லுவார். முதலாவது பேச தொடங்கிய அணித்தலைவர் இறுதியாக பேசி முடிப்பார். அதனால் பட்டிமன்ற மரபின்படி மீண்டுமாக ஆடல் பாடல் பேச்சாளர் ஜோ அவர்களை கரங்களை தட்டி வரவே இருப்போம். அவர் போகும்போதே ஆடிக்கிட்டே போகிறார். ஆடுற மாட்டம் ஆடிதான் கறக்கணும், பாடுற மாட்டம் பாடிதான் கறக்கணும். தம்பி யுவராஜ் நல்லா சொன்னாங்க, சாப்பாடெலாம் தேவையில்லையா. அவங்க தலைவர் சொன்னாங்க, பணம் தேவையில்லை, அவர் சாப்பாடும் தேவையில்லை, இங்கே எதுவுமே இல்லாமல் இவங்க வாழ போகிறாங்க, வாழ்க்கையை நடத்த போகிறாங்க, அருமையாக ஊழியம் செய்ய போகிறாங்க. ஐயா, சாப்பாடே தேவையில்லை, இயேசு அதுக்கு முதலிடம் கொடுக்கலன்னா இயேசு சமைச்சு கொடுத்துருப்பார். ஐயா யோசிச்சு பாருங்களேன், சீஷர்களுக்கு இயேசுவே உணவை சமைச்சு கொடுத்தாராம். இது என்ன பண்ணீங்க, இதை நீங்களே யோசிங்க. அடுத்தது, சமுதாயத்தில் எந்த மாற்றமும் கொண்டு வரலையாம், எந்த மாற்றமும் கொண்டு வரலையாம். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் இருந்த காலகட்டத்தை மாற்றி ஒரு கணத்தில் அறைந்தால் மறு கணத்தை காட்டுன்னு சொன்னாரே, அது மாற்றம் இல்லையா? தள்ளுதல் சீட்டு அந்த காலத்தில் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவர் சொன்னாரு, தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாதேயா, இது சமம் மாற்றம் இல்லையா, மாற்றம் தானே. அடுத்தது அவங்க சொன்னாங்க, உரெல்லாம் போய் எல்லாரையும் வந்து ஞானஸ்தானம் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏங்க, இயேசு செஞ்ச ஒரு பெரிய காரியம் என்ன தெரியுங்களா, முதலாக அவர் ஞானஸ்தானம் எடுத்தார் பார்த்தீங்களா, அவர் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது, காரணம் அவர் எடுத்து பாவமே இல்லை.
பாவமே இல்லாதவர் ஏன் ஞானஸ்நானம் எடுத்தார்னா மற்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும், இட் இஸ் அன் எக்ஸாம்பிள், அது வந்து இப்படிதான் செய்யணும்னு சொல்லிட்டு அவர் திட்டவட்டமா அவர் காட்டினார். அடுத்தது சந்திரசேகர் சிங் வந்து இவங்க வந்து எந்த ஹெல்ப்பும் பண்றது இல்லையா, சும்மா போனாங்களாம் ஜெபம் பண்ணாங்களாம் அவரு போய் ஊழியம் செஞ்சுட்டாராம். ஐயா மாசம் மாசம் எங்கேயாவது காசு அனுப்புறீங்கய்யா, என்னையா முழு பூசணிக்காவே அப்படியே சோத்துல மறைச்சிடுறாங்க, இதுதான் சமயம் பண்ணி போல இருக்கு. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நாங்க செய்யவே இல்லை, எங்களுக்கு காசு வேணாம் எங்க சோறு வேணாம், நாங்க நல்லா ஊழியம் செய்வாங்க, சுத்தி பாருங்க இருக்கிறதெல்லாம் காசு தாங்க, அது இல்லைன்னா நம்ம வெறும் தூசு, ஆனா முக்கியம் இயேசுதான். முக்கியமா இயேசு வந்து அன்பு, இயேசோட அன்பு, அந்த அன்பு நிமித்தம் தான் யாரையும் ஆண்டவருக்குள்ள கொண்டு வர முடியும். அந்த அன்பு காட்டுறதுக்கு வந்து முதலாக வந்து நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு என்ன தேவை இருக்கு, அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு என்ன குறைபாடு இருக்கு, நம்ம சொல்ற காரியங்கள் வந்து அவங்கள வந்து தேற்றுகிற காரியங்களா இருக்கும், நம்மளால என்ன உதவி செய்ய முடியும் அதை நாங்க வந்து செய்யணும். அதனால அதான் இயேசு என்ன சொன்னார், போய் தரித்திர இடத்துல போய் நீங்க வந்து பேசுங்க, தரித்திர இடத்துல போய் பாருங்க, ஏன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு தான் தேவை இருக்கும். அவங்கள்ட்ட போயிட்டு நான் ஜெபம் பண்றேன் பசியா இருக்கிறேன்னு சொல்லுவாங்க, நான் உனக்கு ஜெபம் பண்றேன் பசி போயிடும் சொல்லி பாருங்க, பசி போகமா போகாதா, கண்டிப்பா போகாது. நம்ம என்ன செய்யணும், அந்த பசி ஆற்றும்படிக்கு நம்ம என்ன தர முடியும், அவங்க தேவையை நம்ம எப்படி சந்திக்க முடியும், அது மூலமா தாங்க அவங்களை வந்து ஆண்டவருக்குள்ள நம்ம கொண்டு வர முடியும். நான் வந்து சமூக பணி தேவை இல்லைன்னு சொல்லல, ஆனா சமுதாய பணி சமூக பணியத்தை காட்டிலும் அதிகம் என்றுதான் இயேசு வலியுறுத்தினார். அதை சொல்லவே தானே நான் இங்க வந்துடுறேன். அதுதான் சமூகம் சமுதாயம் ரெண்டும் ஒண்ணு, சமயம் சமயம். ஓகே, எல்லாப்படியான ஒரு தலைப்பு கொடுத்துட்டு நம்மள ஒரு வழி பண்றாங்க. அந்த சைடுல ரொம்ப அடிக்கிறாங்க, என்னன்னு தெரியும், அது எங்களை அறிமுகம் பண்ணதுல இருந்தே எங்க கொலைப்படி தான், என்ன பண்றது. ஆகவே இயேசு கிறிஸ்து அதிகமாக வலியுறுத்தினது கரெக்டா சொல்லுங்கய்யா, சமுதாய பணியே என்று கூறி அளித்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல கருத்து, ஆனா கொஞ்சம் குழப்பமா இருக்கிறேன். சரி, இப்போ இறுதியாக தீப்பொறி பேச்சாளர் வினோத் அவர்கள் கரங்களை தட்டி வரவேற்பு. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, கிட்டத்தட்ட ரெண்டு பேருடைய காரியத்தில் அது நிறைவேறிச்சு. இன்னொருத்தர் வந்து கஷ்டப்பட்டு இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசக்கூடாது அப்படி தன்னை தடுத்துக்கிட்டாரு, அது நேயர்கள் அதுக்கு சாட்சியாக இருக்கிறாங்க. இயேசுவானவர் மனிதர்களுடைய தேவைகளை சந்திக்கும்படி வருகிறார். மனசாட்சியோட பேசிட்டாங்க, தேவை என்ன என்பதை காண்பிக்கவே வந்தார். அப்போ மீன் அதெல்லாம் இல்ல, தேவை தேவையானது ஒன்று, அதை காண்பிக்கதான் வந்தார். அதுதான் சமய பணி, அதுதான் சமய போதனையா அவருக்கு இருந்தது. உண்மையா சொல்ல போனோம்னா அவங்க சொன்ன காரியத்திற்கு நாங்க பதில் சொல்லணும்னா நேரம் பத்தாது. ஒருவேளை ஆல் நைட் பட்டிமன்றம் நமக்கு இருக்க ஆயத்தமா இருந்தா நம்ம நடத்திடலாம்னு நினைக்கிறேன். சரி, இருந்தாலும் கொடுக்கப்பட்ட நேரத்தில் ஒரு சில காரியங்களை மாற்றி நான் சொல்ல விரும்புறேன். நல்ல சமாரியன் நல்ல சமாரியன் சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் அதே படத்தை திருப்பி 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 ஓட்டிட்டு இருந்தாங்க. அதாவது சமுதாய சேவையை ரொம்ப ஆர்வத்தோடு செய்யற நம்ம எதிரணி தலைவர் நம்ம போதகர் கொடுத்த சமய போதகத்தை மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டு முறை ஒன்னல்ல ரெண்டு முறை மேட்ரிக்ஸ் ஆஃப் லைஃப், எத்தனை பேருக்கு இந்த செய்தி நினைவு இருக்குது, மேட்ரிக்ஸ் ஆஃப் லைஃப் என்ற செய்தியை கொடுத்துருக்கிறாங்க. யாராலும் மறக்க முடியாது, வாழ்வின் ஒருவரை. அந்த பின்னணிக்கு போகணும். ஒருத்தர் கேட்கிறாரு, நித்திய ஜீவனை நான் சுதந்திரிக்கும்படி நான் என்ன செய்யணும், ஆரம்பமே நித்திய ஜீவன்ல தாங்க ஆரம்பிக்குது. அதுக்கு தான் இந்த கதையை அவரு சொல்றாரு.
தலையை விட்டு வாழை பிடிச்சிக்கிறாங்க. தலையை பார்க்கணும் இல்லையா, இயேசு சொன்னது வந்து அதுக்கு அவர் சொல்லும் பொழுதுதான் அந்த பிறன் யாருன்னு சொல்றதுக்கு தான் இந்த கதையை சொன்னாரு. கடைசியில சொன்னாரா, லேவியர் கெட்டவங்க அங்க ஆசாரியர் மாதிரி இருக்காதிங்க. அவர் சொன்னாரு பிறன் யாருன்னு வெளிப்படுத்துறதுக்காக. ஸோ அந்த வேத பகுதியை நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். சரி, இன்றைக்கு மாடல் மினிஸ்ட்ரி இயேசு வந்து ரொம்ப ராண்டிக்கல். அவரை இந்த வரைக்கும் நம்ம சரியா புரிந்து கொள்ளவே இல்லைன்னு நான் சொல்ல முடியும். இயேசுனுடைய ஊழியத்தின் ஆரம்பத்தில் திரளான கூட்டம், அது மறுபடியும் 70 சீஷர்கள் அனுப்பினார், 12 சீஷர்கள் அனுப்புறாரு. கடைசியில் பார்த்தா 3-2-1 ரெண்டே பேர் தான் கடைசியில் இருந்தாங்க. இது எந்த மாடல் மினிஸ்ட்ரி இன்னைக்கு நம்ம ஒத்துக்கொள்ளவே மாட்டோம். இயேசு நடத்தின மினிஸ்ட்ரி அப்படிதான் இருந்துச்சு. கடைசியில் ஒரு சிலரோடு கூட தான் அவர் தன்னுடைய ஊழியத்தை தன்னுடைய சிலுவைக்கு போகும்படி, தட் வாஸ் எ சிச்சுவேஷன். ஏன் அநேகர் அவர் விட்டு விலகி போனாங்க? ஏன் விலகி போனாங்க? அவருடைய போதகத்தின் நிமித்தம். ஒரு சமூகவாதி அப்படி செய்யவே மாட்டார். ஏற்றுக்கொள்றாங்களோ ஏற்றுக்கொள்ளலையோ சத்தியம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வந்தவர் தான் நம்முடைய சத்தியபரனாகிய இயேசு கிறிஸ்து. பேதுரு மாத்திரம்தான் சொன்னாரு, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே, நாங்கள் உண்மை விட்டு எங்கே போவோம். அந்த பேதுரு மேலதான், அவருக்கு இருந்த வெளிச்சத்தின் மேலதான் நம்ம சபை கட்டப்பட்டிருக்குன்றத நான் உறுதியா சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இரண்டாவது, அங்க இந்த சிறியவர்களில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேத பகுதிக்குள்ள நான் போக விரும்புகிறேன். அதையும் நம்ம பாஸ்டர் வெளிப்படுத்தி சொல்லியிருக்கிறாங்க. அந்த சிறியவர்கள் என்று சொல்லப்படுகிறது அந்த வேத பகுதியில், இட் டாக்ஸ் அபவுட் டிசைபிள்ஸ். அங்க இறை தொண்டு செய்பவர்களுக்கு, இல்லாவிட்டால் சமய தொண்டு செய்பவர்களுக்கு உதவி செய்யுங்க. போய் சொசைட்டியில எல்லாத்துக்கும் வந்து இட்லி இடியாப்பம் இதெல்லாம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னார். இவங்களுக்கு செய்யறத குறித்து தான் அவரு வெளிப்படுத்தினார். அப்புறம் எனக்கு இட்லி இருக்குன்னு சொல்லுவங்களுக்கு தீர்க்க தரிசனம். சமய தொண்டு செய்யறோம் இல்லையா, சில நேரங்களில் தீர்க்க தரிசனம் வரும், வெளிப்படும். சரி, குடும்பங்கள், குடும்பத்தெல்லாம் ரொம்ப ஏசும் எங்க. அவர் தான் சொன்னார், என்ன யாரை பிரிப்பேன், என்னது தாயையும் தகப்பனையும் மகனையும் பிரிப்பேன், தாயையும் மகளையும் பிரிப்பேன். எந்த சமூகவாதியாவது இப்படி சொன்னா நம்ம ஏத்துப்போமா? ஒரு சமய போதகனாக தான் இதை சொல்ல முடியும். பட்டயத்தை போட வந்தேன், அக்னிய போட வந்தேன். இன்னைக்கு போய் பேசுங்க, சமூகத்தை சீர்திருத்தும்படியா நம்ம வந்திருக்கோம்னு சொல்லிட்டு நான் பட்டயத்தை போடுறேன், அக்னி போடுங்க. ஒருத்தரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அநேகர் அவரை விட்டு விலகி போனாங்க. ஏன்? அவர் தேவனுடைய வார்த்தைகளை சத்தியமா சொன்னதும்படியா. அதோடு கூட சரி, அவர் ஒரு தன்னுடைய சீஷர்களை பார்த்து கேட்கிறாரு, என்னை பத்தி என்ன சொல்றாங்க, வாட் டு தி டெல் அபவுட் மீ. ஒருத்தராகிலும் நீங்க சமுதாயத்தில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தீங்க, நீங்க சமூக சீர்திருத்தவாதி சொல்லலையே. எங்க பிலாத்தும் அப்படி சொல்லல, அந்த போர்ச்சவகனும் அப்படி சொல்லல, அந்த கல்வனும் அப்படி சொல்லல, யாருமே அவர் சமூகவாதியை பார்க்கவில்லை. ஆனா இந்த மூணு பேர் மட்டும் எப்படி பாக்குறாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. வேதத்துல வந்து அவங்க யாருமே அப்படி பார்க்கல. He did all miracles, no one, no doubt. அநேகர் சுகப்படுத்தினார். ஆனா ஒவ்வொரு அற்புதத்துக்கு பின்னாடியும் அவர் சொன்ன ஒரு காரியத்தை விட்டுட்டாங்க. கன்வீனியன்டா செஞ்சுட்டு என்ன தெரியுமா சொன்னாரு, இனி பாவம் செய்யாத, இனி அதிக கேடு உண்டாகும்படி என்ன செய்யாத, பாவம் செய்யாத. அப்ப அவருடைய ஒவ்வொரு போதனையிலும் ஒவ்வொரு காரியத்திலையும் மக்களை எப்படியாவது தேவன் பக்கமா திருப்பணும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு நடத்தணும். முதலாவது தம்பி யுவராஜ் சொன்னது போல, மன்னன் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. கடைசியில் அவர் முடிக்கும் பொழுது பொதுவான அந்த கட்டளை சொல்லி அவர் பரம் ஏறுவதற்கு முன்னாடி அவர் சொல்றாரு, அந்த கமாண்ட்மெண்ட்ல என்ன சொல்றாரு, உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து. அவர் என்ன சொல்றாரு, அங்க போயிட்டு நீங்க வரல, அந்த இடத்துல ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் கமாண்ட் அப்படின்னு பொதுவா சொல்வதுண்டு. அந்த கமாண்ட்ல அவர் வந்து போயிட்டு எல்லாத்துக்கும் வந்து நற்கிரிகளை செய்யுங்க, என்ன சொல்றது, அவங்களுக்கு வந்து உணவு கொடுங்க, உடைய கொடுங்க, வீடை கட்டித்தாங்க, அவங்களுக்கு வந்து தேவைகளை சந்திங்கன்னு சொல்லவே இல்லை, அவங்கள சீஷர்கள் ஆக்குங்க அப்படின்னாரு. ஸோ ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்குமா தேவ பிள்ளைகள் விசுவாசத்தில் அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், தேவனை அறிய வேண்டும். சமயம் என்றால் என்ன, இன்னும் அநேக காரியங்கள் சொன்னாங்க. ஆனால் ஒவ்வொரு காரியத்திலையும் அவர் வெளிப்படுத்தினது நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்ட சமய போதனைகளை அவங்க தவறாக புரிந்து கொண்டாங்க. தழுதச்சிட்டு பற்றி சொன்னார், ஒவ்வொரு காரியத்தையும் சொன்னார். அவங்களுடைய தவறுதலை, அவங்களுடைய தவறாக புரிந்து கொள்ளுதலை திருத்தினாரே ஒழிய அவர் புதிதான ஒரு காரியத்தையும் சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்துவானவர் பூமிக்கு வந்தது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றவே. தேவனுடைய சித்தம் என்பது மனிதர்களை தேவனாக்க வேண்டும்,
That was his mission. And the mission is that நம்ம இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்கோம். நம்ம தான் சாப்பிடுறோமே ஒழிய வெளி மக்களுக்கு வந்து நம்ம உணவு கொடுக்கல. விசுவாசிகளாகிய நாம் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு தான் மீனியும் அப்பத்தையும் கொடுத்தாரே ஒழிய வெளி மக்களை கூப்பிட்டு எல்லாத்துக்கும் அவரு சாப்பாடு போடல. இதனா தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அவரை தேடுகிறவர்களுக்கு இவைகள் கூட்டி கொடுக்கப்படும். அதுதான் சமய பணியை நீங்கள் செய்வதனால வரக்கூடிய பலன் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். உண்மையாவே உங்கள் அநேகர் இந்த பட்டிமன்றத்தை கேட்கணுங்கிற ஆவலோடு கூட வந்திருக்கிறீங்க. தொடர்ந்து நம்முடைய சபையில் பட்டிமன்றங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். உங்களுடைய வருகை உண்மையாகவே அந்த முயற்சிக்கு கிடைத்த ஒரு வெற்றி என்றே நினைக்கிறேன். அது மாத்திரமல்ல, நன்றாக கூர்ந்து கேட்டு கரவொலி எழுப்பி சிரித்து மகிழ்ந்து நீங்கள் பங்கு பெற்றது உங்களுடைய ஆர்வத்தை காண்பிக்கிறது. இந்த பட்டிமன்றத்திற்கு பல வேலைகள், ஊழிய பணிகள் எல்லாவற்றின் மத்தியிலேயும் நம்முடைய பட்டணத்திலே நல்ல ஊழியம் செய்து கொண்டிருக்கிறமையான தேவ மனிதர்கள், நீங்கள் வந்திருப்பது இந்த கர்மேல் கிறிஸ்தவ சபைக்கு கிடைத்த ஒரு பெரிய கனம் என்று நான் தாழ்மையாய் நினைக்கிறேன். நல்ல முதற்கண் இங்கே வந்திருக்கிற ஊழியக்காரர்களுக்கு இயேசுவ நாமத்திலே கர்மேல் கிறிஸ்தவ சபையின் சார்பாக எங்களுடைய அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. நாங்கள் பெங்களூர்லேருந்து துதி ஆராதனை நடத்த வந்தோம். இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சியில் நாங்கள் ரூமில் படுத்துக்கிறோம், இல்லை சென்னை பட்டினத்தை பார்க்க போகிறோம் என்று போகாமல் உங்கள் பட்டிமன்ற நிகழ்ச்சிகளை நாங்கள் யூடியூப்பில் தான் பார்த்துருக்குறோம், இன்றைக்கு நேரில் பார்க்க வரோம் என்று மிக ஆவலோடு கூட அருமையான பாஸ்டர் மார்ட்டின் சந்தோஷம் வந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ தீர்ப்பு சொல்ல வேண்டிய ஒரு நேரம், ரொம்ப இக்கட்டாக இருக்குது. ரெண்டு பேரும் ரொம்ப பேலன்ஸ்டாக பேசியிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து பல சமுதாய மாற்றங்களை கொண்டு வந்தார் அப்படிங்கிறத குறிப்பாக சிஸ்டர் நோபலின் சொல்லும்போது ஒரு பெரிய சிந்தனை ஓட்டமாக தெரிந்தது. விதவை மறுப்பு, திருமண மறுப்பு, விதவை திருமணம், மனவிலக்கல், விவாகரத்து, தீண்டாமை, இப்படி அநேக காரியங்களுக்கு இயேசு ஒரு புதிய சிந்தனையை கொடுத்தார் என்று நினைக்க தோன்றினது. சார், வினோத்தருடைய பதில் உரையில் அதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் இருந்த ஒன்று தான், ஒரு புதிய சிந்தனையை கொடுக்கவில்லை, தவறான எண்ணங்களே சற்று மாற்றி அவர்களுக்கு தெளிவு உண்டாக்கினார். அது பெரிய சமுதாய மாற்றம் இல்லை என்று சொல்லும்போது அதுவும் சரியாக தோன்றுகிறது. பிரியமானவர்களே, இரண்டு அணியினரும் ஒரு சிறு காரியத்தை இன்னும் அழுத்தமாக சொல்லியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும். ரெண்டு அணியினர் இடத்துல அந்த பிழையை பார்த்தேன். இயேசு இப்படி செய்தார், இயேசு அப்படி செய்தார், இயேசு ஆகாரம் கொடுத்தார், இயேசு குஷ்டரோகியை சுகமாக்கினார் என்றெல்லாம் அதிகமாக சொன்னார்கள். இன்றைக்குள்ள தலைப்பு இயேசு கிறிஸ்துவினுடைய அருளுரை. அவருடைய பிரசங்கத்தில் அவர் என்ன செய்தார் என்பதை விட நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார். அந்த அருளுரையில் அவர் எதை வலியுறுத்தினார், எதை வலியுறுத்தி சொன்னார், ரெண்டும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கு. முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடு, அஞ்சு காரியங்கள், ஐம்பெரும் காரியங்கள், முழு ஆத்மா, முழு மனம், முழு பலம், முழு இருதயம், முழு சிந்தை, இதோடு கூட தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக. ஒரு சமய தொண்டு, தேவனுக்கு செய்கிற தொண்டு. அன்பு என்றால் கிரியை செய்கிறது, அன்பு செய்கிறது பணி, அன்பு செய்கிறது. தேவனிடத்தில் அன்பு கூறுவாய் என்றால் தேவனுக்கு நீ பணி செய். தேவனுக்கு பணி செய் என்று சொன்னால்
தேவன் விரும்புகிறதை செய், சமயப்பணி என்று எடுத்துக்கொள்ளலாம். அதே மூச்சில் இயேசு சொல்லுகிறார், நீ தேவனுக்கு பணி செய்கிறது போல அயலானுக்கு பணி செய். எப்படி பணி செய்? உன் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி. இது சமயப்பணி, இது சமயப்பணி. இப்போ எதுக்கு நம்ம வலியுறுத்தி சொல்லுகிறார்? அவர் எத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டார், அவர் எப்படி வாழ்ந்தார் என்பதை விட நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். சுட்டிக்காட்டினாங்க, இயேசு கிறிஸ்துனுடைய முதல் பிரசங்கத்திலேயே மனம் திரும்புங்கள். சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை தானே கொண்டு வர்றாரு, சமுதாயத்தை தானே மாற்ற சொல்கிறாரு, மனம் திரும்ப சொல்கிறார். இல்லை ஒரு சமுதாய பணியை பார்க்குறோம். எதற்காக மனம் திரும்புங்கள்? இந்த உலகத்தில் சொத்து சேர்க்கணும், இந்த உலகத்தில் வீடு வாசல் வாங்கணும் என்பதற்காக அல்ல. ஒரு ஆன்மீகத்தை கொண்டு வருகிற பரலோக ராஜ்யம் சமயமாக இருக்கிறது, ஒரு மாற்றம் தேவை. எதற்காக அந்த மாற்றம் தேவை? பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக அந்த மாற்றம் தேவை. பிரியமானவர்களே, அதே வேளையில் இயேசு சொல்லுகிறார், நீ சமயப்பணி செய்கிறேன் என்று சொல்லி கோயிலுக்கு கொடுப்பான் என்ற ஒரு காணிக்கையை கொடுத்து விட்டு பெற்ற தாயும் தகப்பனையும் கவனியாமல் இருந்தால் அது இரக்கமே இல்லை. நீ இந்த கொற்பாங்கிற காணிக்க கொடுக்கறத விட இரக்கம் பாராட்டு என்று இரக்கத்தை பற்றி சொல்லுகிறார். அப்போ அங்கே காணிக்கை செலுத்துகிற, ஏன்னா தேவன் பலியையும் காணிக்கையும் விரும்பவில்லைன்னு அங்கே ஒரு விளக்கம் வருது, பழைய ஏற்பாட்டிலேருந்து கொடுக்குறாங்க. நொறுங்குண்ட ஆவி தான் அவருக்கு ஏற்றதாக இருக்குது. அது இயேசு எடுத்து சொல்கிறார். அவன் நம்ம வாசிக்கும்போது ஏதோ கோயிலுக்கு போடுறோம், காணிக்க போடுறோம், இறைவனை தொழுது கொள்கிறோம், முழு இருதயத்தோடும் முழு ஆத்மோடும் முழு மனதோடும் இறைவனை தொழுது கொள்ளுகிறோம் என்பதை விட கண்ட சகோதரன் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? அப்போ அங்கே பார்க்குறோம் சமுதாய பணி தெளிவாக இருக்கு. அதனால தான் அவருடைய சகோதரன் உறவின்படி தம்பி சபையினுடைய தலைவன் சங்கத்தலைவன் யாக்கோபு சொல்லுகிறான், இயேசுடே இருந்தவன் இல்லையா, இவர்கள் இயேசு தவறாய் புரிந்து கொண்டான், பின்பு இயேசுடைய சீடன் ஆகிறான், சபைக்கு சங்கத்துக்கு தலைவன் ஆகிறான். அந்த யாக்கோபு எழுதுனான், விதவிகளையும் திக்கற்றொழியும் அவங்களுடைய உபத்திரவத்தில் விசாரிக்கிறதான் பக்தி, தேவபக்தி, ரிலிஜன். இங்கிலீஷில் ரிலிஜன் இருக்குது, சமயம். ரிலிஜன் வேறு ஒன்றுமே இல்லைங்க. விதவைகளையும் திக்கற்றவர்களையும் அவங்க படுகிற உபத்திரத்தில் விசாரிக்கிறது தான் ரிலிஜன் இருக்குது, வேறு என்ன ரிலிஜன் இருக்குது? கொற்பான் காணிக்க கொடுத்தா ரிலிஜன் ஆயிருமா, பலி செலுத்தினா ரிலிஜன் ஆயிருமா, ஜெபம் பண்ணால் ரிலிஜன் ஆயிருமா, நான் பரலோக ராஜ்யத்தை தேடுறேன் தேடுறேன்னு சொன்னால் ரிலிஜன் ஆயிருமா? அப்படியும் ஒரு இடத்துல அவருடைய சகோதரனே சொல்கிறார். அது இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசம் என்று நம்ம எடுத்துக்கலாம். ஆரம்பத்திலே அதை சொன்னேன், புதிய ஏற்பாடு முழுவதையும் நம்ம எடுக்கலாம், எல்லாம் அப்போஸ்தலர் தானே சொல்லியிருக்காங்க. இப்போ ரெண்டையுமே நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம எப்படியானாலும் ஒரு முடிவுக்கு வேணும், எதை அவர் வலியுறுத்துகிறார், எதை அவர் வலியுறுத்துகிறார். நான் ஒரு ரெண்டு அல்லது மூன்று பேர் ஒரு சென்டென்ஸ் நீங்கள் சொல்லணும், சமயப்பணியே அதுக்கு இது காரணம், இதனால நான் அப்படி சொல்கிறேன். இயேசு வலியுறுத்தினது சமூக பணியே அதுக்கு இது காரணம், அப்படி யாராவது சொல்ல விரும்புகிறீங்களா? உங்களுக்கும் ஒரு சான்ஸ் தான், நீ வேறு ஒன்றும் சொல்லக்கூடாது, நேரம் கருது. சமயப்பணியே அதுக்கு இது காரணம், இல்லை சமூக பணியே அதுக்கு இது காரணம். நீ எல்லாம் அமைதியாக இருக்கிறத பார்த்தா இல்லை இல்லை நீங்களே சொல்லி முடிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி தோன்றுது.
பிரியமானவர்களே, அநேக காரியங்களை சிந்தித்தேன். இவங்க பேசும்போது நிறைய புதிய கருத்துகள் எனக்குள்ளாக பொங்கி வருது. ஆனால் ரெண்டையும் தெளிவாக கேட்டு, இயேசு கிறிஸ்து நிறைய சமுதாய மாற்றங்களை கொண்டு வந்தார். யூத மார்க்கத்தில் அமைந்திருந்த அநேக தவறுகளை மாற்றினார். இன்றைக்கு பொதுவான சமுதாயத்தில் உள்ள பழக்க வழக்கங்களுக்கும் கிறிஸ்தவ சமுதாயத்தில் உள்ள பழக்க வழக்கங்களுக்கும் இருக்கிற பெரிய வேறுபாடு, இயேசு என்ற ஒரு தனிநபர் சமுதாயத்தில் செய்த புரட்சி மாற்றம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்றைக்கி நிறைய பிற மதங்களில் ஆஸ்பத்திரி வைக்கிறாங்க, பிற மதங்களில் பள்ளிக்கூடங்களை வைக்கிறாங்க, பிற மதங்களில் சமூக தொண்டுகளை செய்கிறாங்க. ஆனால் இப்படிப்பட்ட தாக்கங்கள் பிற மதங்களுக்கு வந்ததற்கு காரணமே கிறிஸ்தவ மதம் தான், கிறிஸ்தவ மதம் தான், கிறிஸ்தவ சமுதாயம் தான். கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வந்ததற்கு காரணமே கண்டிப்பாக நாம் விளங்கி கொண்டது போன்ற கிறிஸ்தவ போதகம்தான். சமுதாயத்துக்கு தொண்டு செய்ய வேண்டும், எப்படி கிறிஸ்தவர்களுக்கு இந்த எண்ணம் வந்திருக்கும்? இன்றைக்கு நிறைய பேர் ஆர்ஃபனேஜ் வைக்கலாம், இன்றைக்கு நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் வைக்கலாம், இன்றைக்கு நிறைய பேர் பள்ளிக்கூடங்களை நடத்தலாம். ஆனால் சமுதாயத்துக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று எங்கெங்கெல்லாம் கிறிஸ்தவம் போனது அங்கெல்லாம் இருள் அகற்றி ஒளி வந்தது, இருள் அகற்றி ஒளி வந்தது. நோவு வலி போய் அவர்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு வழி உண்டானது, நோவு வலி போய் அவர்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு வழி உண்டானது, ஒளி உண்டானது. இதெல்லாம் சமுதாயத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள். பிரியமானவர்களே, அதற்கு காரணம் என்னவா இருக்க முடியும்? இயேசு கிறிஸ்துவனுடைய போதகத்தை தானே நம்ம பின்பற்றணும். இல்லைன்னா கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் எங்கிருந்து இந்த தாட்டு வந்திருக்கும்? இதை பார்க்கும்போது சமுதாய மாற்றம் தானே என்று தோன்றுகிறது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சமுதாய மாற்றங்களை இன்றைக்கு ஒருவேளை கிறிஸ்தவர்களை பின்பற்றி கூட மற்றவர்கள் செய்யலாம். சமுதாயத்தின் மேல ஒரு மாற்றம் வேண்டும், எல்லாருக்கும் சம உரிமை வேண்டும், ஒடுக்குமுறைகள் மாற வேண்டும், பெண் அடிமைத்தனம் மாற வேண்டும், விதவைகளுக்கு வாழ்வு வேண்டும், விதவைகளுடைய வாழ்க்கையில் ஒளி வேண்டும் என்பதை நல்லெண்ணம் கொண்ட யார் வேண்டுமானாலும் செய்யலாம். நிறைய பேர் செய்கிறாங்க. அதுக்கு கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும், கிறிஸ்துவினுடைய போதகம் வேண்டும் என்றல்ல. கிறிஸ்தவர்களாக நாம் இருப்பது, கிறிஸ்துவனுடைய போதகத்தை ஏற்றுக்கொள்வது, நித்திய ஜீவனை சுதந்து கொள்வது. நல்ல சமரின் கதையில் சுட்டி காட்டினா அவன் வந்து கேட்ட கேள்வி, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்து அவருடைய போதனையில சொல்லுகிறார், இப்படிப்பட்டவர்களை விடுவிக்கும்படி, கட்டுண்டவர்களை விடுவிக்கும்படி, அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நான் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்னான். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களுக்கு என் டீச்சிங்ஸை சொல்லுங்க என்று அனுப்பினார். ரெண்டையும் யோசிக்க வேண்டியதாக இருக்கு. இயேசு கிறிஸ்து வெறும் சமுதாய மாற்றத்தை கொண்டு வரல, அதை காட்டிலும் ஒரு உன்னத நோக்கம் இருந்தது. பிரியமானவர்களே, ஒரு சின்ன தத்துவத்தை நான் சொல்கிறேன். இருட்டை பார்த்து குச்சி எடுத்து இருட்டே போ இருட்டே போ இருட்டே போ என்று சொன்னால் அந்த இருள் போய்விடாது. அந்த இருளை நீக்கி அந்த இடத்துக்கு வெளிச்சம் கொண்டு வருவது ஒரு சமுதாய பணி, இருளை வெளிச்சமாக்குறோம். ஆனால் இருட்டே போ என்று சொல்லி குச்சி எடுத்து விரட்டினால் அந்த இருட்டு போய்விடாது. அங்கே ஒரு தீபத்தை ஏற்றுகிறோம், அந்த தீபத்தை ஏற்றுவதுதான் சமயப்பணி. அங்கே ஒரு நல்ல வழியை அவர்களுக்கு காட்டி கொடுக்குறோம்.
ரட்சிப்பின் வழியை அவர்களுக்கு காட்டி கொடுக்கிறோம். எங்கே சமயப்பணி இருக்கிறதோ, உண்மையான சமயப்பணி இயேசு கிறிஸ்து காட்டின அந்த ரட்சிப்பின் பாதை எங்கே இருக்கிறதோ, எங்கே மனம் திரும்புங்கள் என்ற ஒரு இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோமோ அங்கே சமுதாய மாற்றம் உண்டாகிறது. கரங்களை உயர்த்த சொல்லலை. எத்தனையோ பேர் இதுக்கு முன்பாக குடிகாரர்களாக இருந்தீங்க, பல பாவங்களில் இருந்தீங்க, சமாதானமே இல்லாமல் இருந்தீங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்க, குடும்பத்தில் வறுமை இருந்துச்சு, குடிச்சிட்டு தெருவில் விழுந்து கிடந்தீங்க, மனைவிக்கு சாப்பாடு கிடையாது, பிள்ளைகளுக்கு சாப்பாடு கிடையாது, நல்ல துணிமணி கிடையாது, சமுதாயத்தில் ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருந்தீங்க. இயேசு உங்கள் வாழ்க்கையில் வந்தார், இயேசுடைய போதனைகளை ஏற்றுக்கொண்டீங்க, உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பித்தது, குடியை விட்டுட்டீங்க, வீண் செலவினங்களை விட்டுட்டீங்க, மனைவியை நேசிக்க ஆரம்பித்தீங்க, ஒழுங்காக வேலைக்கு போனீங்க, நீங்கள் சம்பாதிக்கிற காசை வீட்டில் கொண்டு கொடுத்தீங்க, உங்கள் பொருளாதாரம் வளர ஆரம்பித்தது, வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க ஆரம்பித்தீங்க, பிள்ளைகளை நல்ல பள்ளிக்கு அனுப்ப ஆரம்பித்தீங்க, பிள்ளைகளுக்கு நல்ல உடை போட்டு அழகு பார்க்க ஆரம்பித்தீங்க, உங்கள் குடும்பத்தில் இல்லாவிட்ட உங்கள் நண்பர்கள் குடிகாரராக இருக்கிறாங்க, அந்த பிள்ளைகளுக்கு நல்ல துணி இல்லை, அந்த பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு இல்லை, அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஆகாரம் இல்லை, அதே சமுதாயத்திலிருந்த உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல துணி இருக்குது, நல்ல படிப்பு இருக்குது, ஒரு மாற்றம் இருக்கிறது, உங்களுக்கு ஒரு சமுதாய மாற்றம் வந்திருக்கு, சமுதாய மாற்றம் வந்ததற்கு காரணம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்த சமய மாற்றமே. உங்க வாழ்க்கையில் வந்த சமய மாற்றமே உங்களுடைய சமுதாய மாற்றத்தை கொண்டு வந்து விட்டது. பிரியமான இயேசு கிறிஸ்து கண்டிப்பாக ஒரு தனி மனிதனை மாற்ற வந்தார். தனி மனிதர்கள் தான் சமுதாயத்தை உருவாக்குகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய அருளுரையிலே மிஞ்சி இருப்பது, விஞ்சி இருப்பது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், இறை வழியை ஏற்றுக்கொள்ளுங்கள், தேவனிடத்தில் முழு இருதயத்தோடு அன்பு கூறுங்கள், பரலோக ராஜ்யத்துக்குரியவைகளை தேடுங்கள். பிரியமானவர்களே, என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சமய மாற்றம் வருகிறதோ கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் சமுதாய மாற்றம் வரும். இவருடைய எல்லாரும் சமுதாய மாற்றத்துக்காக பாடுபடலாம், ஆனால் அவர்களுக்கு வருகிற அந்த மாற்றம் நித்திய ஜீவனிலே கொண்டு போய் சேர்க்காது. நீங்கள் மற்றவருடைய வாழ்க்கையில் நித்திய ஜீவனை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியான வழியை காட்டி கொடுங்கள், அந்த சமுதாயம் மாற ஆரம்பித்துவிடும், அந்த சமுதாயம் மாற ஆரம்பித்துவிடும். நீங்கள் நேரடியாக சமுதாய பணி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் செய்கிற மெய்யான சமய பணி கண்டிப்பாக சமுதாய மாற்றத்தை உண்டாக்கும் என்பது அது அர்த்தம். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் சமுதாய மாற்றங்கள் வந்தது. இந்த சமுதாய மாற்றங்கள் வந்ததற்கு காரணம் அவர் சமய பணி செய்தபடியினாலே, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினபடியினாலே சமுதாய மாற்றம் வந்தது. பிரியமானவர்களே, இங்கே அருமையான தேவ ஊழியர்கள் பல இடங்களில் ஊழியம் செய்கிறார். குறிப்பாக நம்முடைய பாஸ்டர் ஆல்பர்ட் கரன், அவர் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் மத்தியிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். பாஸ்டர் வாசந்த், அவர் இன்னொரு சமுதாயத்தின் மத்தியிலே ஊழியம் செய்கிறார். அந்த சபைகளுக்கு வருகிறவருடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக சமுதாய மாற்றம் வருகிறது. அந்த சமுதாய மாற்றம் வருவதற்கு காரணம் சோர்வுபடுவதனாலே அல்ல, அவர்களுக்கு துணிமணி கொடுப்பதினாலே அல்ல, குடியிலிருந்து அவர்கள் விடுவிக்கிறபடினால அந்த வீட்டில் சோறு வந்துடுச்சு, குடியிலிருந்து விடுவிக்கிறபடினால அந்த வீட்டில் துணி வந்துடுச்சு, குடியிலிருந்து விடுவிக்கிறபடினால அந்த பிள்ளை நல்ல பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்க ஆரம்பித்தது. அந்த குடும்பத்தில் அந்த சமுதாய மாற்றம் வந்ததற்கு காரணம் அவர் செய்கிற சமய பணி தானே ஒழிய அவர் சமுதாயத்தை அங்கே போய் மாற்றம் செய்வதற்காக போகவில்லை. அப்போ இயேசு கிறிஸ்துவின் அருளுரைகளை நாம் தொகுத்து பார்க்கும்போது, பிரியமான அறிந்த மட்டும் சமயப்பணியே, சமயப்பணியே, இறைப்பணியே முக்கியமானது என்று நான் அறிந்திருக்கிறேன்.
ஆனால் இறைப்பணி செய்கிறேன் என்று சொல்லி அந்த சமுதாயத்தை பற்றி கவலையிட்டிருப்பது போலித்தனம். அந்த சமுதாயத்தை பற்றி கவலைப்பட்டிருப்பது போலித்தனம். உண்மையான இறைப்பணி தனி மனிதனை மாற்றுமையானால், தனி மனிதன் மாறும்போது கண்டிப்பாக அவனை சார்ந்திருக்கிற சமூகம் மாறும், சமுதாயம் மாறும். எல்லாரும் முழுமையாக இறைப்பணி செய்யுங்கள், நம்மை சுற்றி இருக்கிற சமுதாயம் கண்டிப்பாக மாறிவிடும். இயேசு கிறிஸ்துவனுடைய அருளுரையில் அவர் மிகவும் வலியுறுத்துவது சமயப்பணியே, சமயப்பணியே என்று சொல்லி என் வாதத்தை நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.